அரிசிகளை வழங்க வந்திருக்கின்ற மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரிய மனிதர்களே, இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற சிறிய பெரிய விவசாயிகளே, தஞ்சை மாவட்டம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று பெயர் எடுத்ததற்கு காரணமே அவர்கள் உழைப்பையும் கலப்பையும் நம்பி வாழ்வதால் தான். ஒரு முத்து வியர்வைக்கு ஒரு கொத்து நெல் விளைவிப்பவர்கள். அப்பேற்பட்ட தஞ்சை மாவட்டத்திலே விவசாயிகளுக்கு பல சோதனைகள். நீர்வரத்து இல்லை என்றாலும் அதிகமானாலும் சோதனைக்குள்ளாகிறார்கள். இப்படி பல வேதனைகளுக்கு பிறகும் சாதனை என்ற பெயரில் அமர்ந்திருக்கும் விவசாயிகளை பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறந்த விவசாயிகளுக்கான பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நெத்தமலை சின்னையா என்பவர் நிலக்கடலையிலே அதிக மகசூலை பெற்று பரிசை தட்டி செல்கிறார். அடுத்து நெல் சாகுபடியில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் யாரும் பெற முடியாத அளவுக்கு மகசூலை பெற்றிருக்கிறார். இத்தகைய பெருமைக்குரியவர் தான் தெய்வராசி. காலை மாலை என்று பாராமல் உழைத்து வாழை சாகுபடியிலும் பரிசு பெறுபவர் அதே தெய்வராசி. கொஞ்ச நேரம் மேடையில் இருந்து எல்லா பரிசுகளையும் மொத்தமா நீங்களே வாங்கிட்டு போயிடுங்க. ஏறத்தாழ ஓரிரு பரிசுகளை தவிர அனைத்து பரிசுகளையும் பெற்ற நமது பெருமைக்குரிய தெய்வராசு அவர்களை பேச அழைக்கின்றேன். மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உடன் வந்திருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என்னோட வணக்கம். கலெக்டர் ஐயா தெய்வராசு தெய்வராசுன்னு சொல்லி எல்லா பரிசையும் எனக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த தெய்வராசு நான் இல்லை. அந்த தெய்வா வேற யாரும் இல்லைங்க, என்னோட மூத்த மகன். எந்த தோட்டத்தில் என்ன பயிர் போடுறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே என் தெய்வராசுக்கு தான் தெரியும். அவன் எனக்கு மகனா பிறக்கல, மகானா பிறந்திருக்கான். தன்னோட வேர்வைக்கு கிடைச்ச பரிசை கூட இந்த சபையில் அவன் வாங்க வரலையேங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கு காரணம் அவன் தம்பி தான். தம்பின்னா அவனுக்கு உசுறு. அவன் இன்னைக்கு காலேஜிலேருந்து வர்றான். அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்காகத்தான் அவன் போயிருக்கான். தம்பி வாடா, உன் வாழ்க்கை தேடி வாடா, வாடா தம்பி வாடா, உன் வாழ்க்கை தேடி வாடா, வாடா தம்பி வாடா, என் வாசல் உண்டு வாடா. முடியுமா என்று நினைப்பவன் மனிதன், முடியும் என்று நினைப்பவன் தலைவன். 100 பேருக்கு வாழ்க்கை தந்தான், உனக்கு கூட மெரினாவில் சிலையுண்டு. வாடா தம்பி வாடா, உன் வாழ்க்கை தேடி வாடா, வாடா தம்பி வாடா, என் வாசல் உண்டு வாடா. ஸ்ரீரங்க கோயிலுக்குள் பாடம் இருக்கு, முஸ்லிமின் கோயில் ஒன்றும் உள்ளே இருக்கு. கீதைக்குள் தேடி பார்க்க குர்ஆன் இருக்கு. காவிக்கும் பச்சைக்கும் தான் கத்தி எதற்கு? தண்ணீரை கேட்டு வந்தோம் இல்லை என்றார் எல்லோரும் இந்தியராம் சொல்லி சென்றார். ஒரு நாடு இருக்கு நண்பா, அதை பார்த்திருப்போம் தெம்பா. அந்த கங்கை நம் வைகை, இது கைகள் கோர்த்து ஓடும் பாரு. வாடா தம்பி வாடா வாடா, வாடா தம்பி வாடா, உன் வாழ்க்கை தேடி வாடா. வாடா தம்பி வாடா, என் வாசல் உண்டு வாடா. புத்தன் போல் வாழ்வை விட்டு நீயும் நடந்தால் போராட அச்சம் என்ற அர்த்தம் அதற்கு. சித்தன் போல் சித்தான் தங்கள் சொல்லி தீரிந்தால் தோல்விக்கு பக்கத்தில் உன் வாழ்க்கை இருக்கு. ரத்தத்தில் போர் குணம் தான் இல்லை என்றால் கண்ணாடி பார்ப்பதற்கும் அச்சம் வரும். தலைக்கிரீட வேண்டும் என்றால் பலிதாங்கும் எண்ணம் வேண்டும். உன் நெஞ்சில் எப்போதும் ஒரு தன்னம்பிக்கை கொள்கை வேண்டும். வாடா தம்பி வாடா வாடா. என்னப்பா? ஏய் செல்வா, வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? தெய்வா வாங்க, இதெல்லாம் உனக்கு கிடைச்சதுப்பா. அந்த விழாவுக்கு நீ வராமல் போயிட்டியே, எவ்வளோ பெருமையாக இருந்தது தெரியுமா? இதெல்லாம் உங்கள் அண்ணனுக்கு கிடைச்சதுப்பா. நாங்களாம் படிச்சு தான் மெடல் வாங்குவோம், நீங்கள் படிக்காமலே வாங்கிட்டீங்கண்ணே. சூப்பர்ண்ணா. இந்தா அப்பா, இது எனக்கு கிடைச்சிக்குன்னு சொல்கிறத விட நம்ம மண்ணுக்கு கிடைச்சிக்குன்னு சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன். தம்பி நல்லா தெய்வாவுக்கு சுற்று. தம்பிக்கு சுற்றுக்குமா? அண்ணனுக்கு சுற்றுமா? தம்பிக்கு சுற்றுக்குமா? இல்லைங்களே. தம்பி வா 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 வா. பத்திரிகைலாம் வந்துருச்சு போல இருக்கே. வா இந்த படிச்சு வா. நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? சூப்பர்ண்ணா. பாட்டிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படிடா இருக்கே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா நல்லா நல்லா படிக்கிறேன். நல்லா படிக்கிறேன் பாட்டிமா. பாரு வேளா வேளைக்கு நல்லா சாப்பிடணும். என்ன கருக்கல்ல பேய கண்ண மாதிரி விழுந்தடிச்சு ஓடி வர? அம்மா மாமா வருது. ஏ அடி 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 புடி 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 புடி. தெய்வரா ஹைசே, தெய்வரா ஹைசே. மச்சான் வாங்க வாங்க. மச்சான் பாத்து கோலம் வாங்க மச்சான். அதுன்னு மச்சான் பத்திரிக்கை வச்சிட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. சரிங்க மச்சான். கதிர்வேலு அம்மா சத்தங்க வரியா? இது வந்துட்டேன். காபி சாப்பிடுங்க மச்சான். இது வந்துட்டேன். எங்க போனாலும் இந்த காபி கலரை கொடுத்துறாங்க. அத்த காபி பிரமாதம். அத்த பிரமாதம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா குடும்பத்தோட வந்திருங்க மச்சான். ஏன் மச்சான் அப்படி கத்துறீங்க? இது நம்ம கல்யாணம், குடும்பத்தோட வந்துருவோம்ல. அத வரதா வரட்டுமா? கண்டிப்பா குடும்பத்தோட வந்துறலாம். ஏண்டி கட்டிக்க போறவர் வந்திருக்காரு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா நீ என்ன குறஞ்சா போயிடுவே? புதுசா இருக்கு. டேய் யார் அது இங்க வந்து படுத்து இருக்குது? மனுஷன் தான் படுத்து கிடக்குறான், பார்த்தா தெரியல. மிருகமா தான் மிதிச்சிருப்போம்ல. யார் நீ? எந்த ஊரு? ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? இருங்க இருங்க கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க. ஏங்க எல்லாமே நம்ம ஊர் தானங்க, ஏங்க கோவப்படுறீங்க? அப்படி மரியாதையா பேசுறா. ஆமா அதனால எல்லாமே நம்ம ஊரு வேலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. இருங்க இருங்க என்னங்க எதுக்கு இருந்தாலும் கள்ளக்கில இருக்குறீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஆமா உன் பேர் என்னடா? என் பேரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவனா வச்சு உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. ஆமா என்ன வேலை பாக்குறீங்க? அதான் பாத்துக்கிட்ட வேலை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படின்னா வேலை பார்த்தேன் தூங்கி இருந்தல. ஏண்டா தூங்குல ஒரு வேலையா? எங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும். என்ன நடக்கல? கட்டா கட்டியா வாங்கம்மா, கட்டா கட்டுங்க கட்டுங்க. எடா துண்டா எடுத்து வைடா. டேய் நிறுத்துடா. இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தரமாட்டேங்கிறான்ல. ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு, பின் ஜாமீன் கொடு, சைடு ஜாமீன் கொடுங்கிறான். அதனாலதான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்துட்டு வந்து படுத்துட்டேன். சரி அதெல்லாம் விட, உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். சரி அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல? அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு நீங்க வச்சிட்டு இது அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. ஓ கிளம்பு. டேய் என்னடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இத பேத்து அங்க கொண்டு வை, அத பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு எனக்கு வேலை வேலைங்க சாமி. ஏண்டா உங்களை தட்டிக்க காலே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? டேய் 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 அது அப்படி இல்லாத அனாதை சாமி. ஒருவேளை சோத்து கூட வழி இல்லை. சரி சரி நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளோ கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்னை மேய்ச்சி தான் நான் இங்கே வந்து படுத்து கிடந்தேன். டேய் சாதுவான மாடுடா, ஒன்றும் செய்யாது. சரி சரி அப்போ மேய்க்கிற சாமி. ஐயா நம்ம மாடு ஒன்றும் விரட்டாத. அதை நீ விரட்டாம தான் சரி. வா வா. என்ன பெரியப்பா காலே வாசனை தூக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தண்ணி குடிச்சேன். ஓஹோ பொம்பளை இல்லாத கூடு பாரு, தண்ணி கெட்டு போச்சு. கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் பெரியப்பா, அவசியம் எல்லாரும் வந்துடணும். என்ன கல்யாணத்துக்கு விட மாட்டானுங்கப்பா? அப்படி ஒன்றும் நடக்காது பெரியப்பா, இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஆமா ஏன் ஒருத்தரையும் காணோம், எங்க போயிட்டாங்க? அந்த மூணு எருமையும் வெளியில எங்கேயாவது மேய போயிருக்கோம். என்னத்தை மறைச்ச? என்னத்தை மறைக்கிற? ஒன்னும் இல்லப்பா. நீ ஒன்னும் இல்லைன்னு சொன்னாவே ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். நீயா சொல்லிட்டா ரைட்டு, நானா கண்டுபிடிச்சா தப்பு. டேய் என்னத்தை மறைச்சு வச்சிருக்கேன் பார். அண்ணா பத்திரிக்கை அவன் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு, அவன் கையில பத்திரிக்கை வாங்கினது மகா மகா தப்பு. நான் என்னடானா அவன் குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிறேன். நீ அவன் கூட ஒட்டி உறவாட நினைக்கிறியா? எனக்கு நடந்த அவமானத்தை மறந்துட்டியா? யாராவது உள்ள பணம் வாங்கினே அது ரைட்டு, ஆனா வட்டி கட்டாம இருக்கே அதான்டா தப்பு. நீ வட்டி கூட கட்டலையே அது ரைட்டு, ஆனா இப்படி ஒரு குட்டி வச்சிருக்கேன்னு சொல்லலையே அதான்டா தப்பு. வாடி ஐயோ ஐயா ஐயா ஐயோ ஐயா, இந்த 10 நாள்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கலாமா? காலைல உடச்சு கேட்கிறேன், ஊரெல்லாம் சுத்தி நின்று பாக்குறாங்க, மானத்துக்கு அஞ்சனவங்கய்யா நாங்க. ஐயா உங்க பணத்தை எப்படியும் கொண்டாந்து கட்டிடுவோம்யா. ஐயா ஐயா விட்டுடுங்கய்யா. ஏய் நிறுத்துறா பங்காளி, வந்தம்மா மத்தவன மாதிரி ஓரமானு வேடிக்கை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். இது பண பிரச்சனை. ஏய் இது பண பிரச்சனையா இருந்தா விட்டுட்டு போயிருப்பேன், இது ஒரு பொண்ணோட மான பிரச்சனை. எட்ரா கையா. ஐயா நல்ல நேரத்துல வந்தீங்க ஐயா, வந்து எங்க மானத்தை நீங்க தான் காப்பாத்துனீங்க. ஐயா என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச உடனே என் வீட்டை வித்தாவது இந்த கடனை அடைச்சுடுறேன், கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு தெருவில் அனுப்பிங்க. சரி எவ்வளவு கொடுக்கணும்? வட்டியும் முதலும் சேர்த்து 10,000 ரூபாய் கொடுக்கணுங்க. இதுல 20,000 இருக்கு, 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க. ஐயா கொடுங்க, நீங்க கடவுளையா நல்லா இருக்கணும். இந்தா இப்போ பணம் வட்டி முதல்ல திருப்பி வந்துருச்சுல, இவ்வளவு பேர் மத்தியில அந்த பொண்ணோட மானம் போச்சு, அது எப்படி திருப்பி கொடுக்க போறேன்? பியாதுல பாப்பா உள்ள போய் செருப்பு எடுத்துட்டு வா. இந்த செருப்பால் அவன் அடிக்க சொல்றதுக்கு ரொம்ப நாளி ஆகாது, ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். இனிமே இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்ட இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். உடவை கட்டின பொட்டச்சி கையால செருப்பை கொடுத்து அவமானப்படுத்தினா அவனை போய் நீலாம் ஒரு அப்பனாடா. சாராயத்தை ஊத்தி கொடுத்து சொத்து பத்தல புடுங்கினது மட்டும் இல்லாம என் தொழில பாதிக்க வச்சு கந்து வட்டிக்கே அவமானத்தை ஏற்படுத்திட்டான். எனக்கு அவமானம்னா அப்ப உனக்கு அவமானம் இல்ல? நான் கருமாதி பண்ணு நினைக்கிற வீட்டு கல்யாணத்துக்கு போன நீ உன் குட்டக்காலை வெட்டி போடுவேன். போவையாடா நீ. இங்க பார், இவ்வளவு நேரம் காட்டு கத்தங்கத்துறனே அது ரைட்டு, கல்லுலி மங்க மாதிரி பேசாம கிடக்கிறவர் அதான் தப்பு. வாங்கடா. இவ்வளவு நேரம் நான் பேசாம இருந்த பாரு, அதான்டா கரெக்டு. இவ்வளவு நேரமா நீ கத்துன பாரு, அதான்டா தப்பு. முண்டா புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு, சில புத்தி மதிய சொல்லுறேன் கேளு முன்னு நில்லுமே. ஏன் பெருசு அது என்ன காலை காங்கால? அப்ப சட்டு புண்ணு வேலையை ஆரம்பிங்க. நிறுத்துறா. என்ன பண்றீங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கால. இது என்ன பஸ்? சிந்து பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸ் தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? எந்த வீட்டுல என்ன பழக்கம் பழகுறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும், தெரியுதா? தெரியுதுங்க. பாஸ்கல் ஓட்டா காலைய. டேய் ஐயா ஓட்டியா 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 ஓட்டியா. என்னது இந்த குடும்பத்துல பூரா மேல கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய் நல்ல வேலைடா, மாடு மட்டும் சென சேர்ந்து இருந்தது, வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில என்னடா அது? டேய் என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல ஆளாளுக்கு இந்த பாடு படுத்துறீங்க? இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல, இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போல் இருக்கு. கெட்டி மேல கெட்டி மேலா நீங்க சொத்தை கொட்டின்னு கிடக்குறீங்க. ஆடு பகை குட்டி வரவுமாங்க. இங்க குட்டி பகை ஆடு வரவா? கல்லையும் சாராயத்தையும் ஊத்தி ஊத்தி கொடுத்து இருந்த சொத்ததெல்லாம் புடுங்கிறது பத்தாதுன்னு இப்ப கர்மாந்திர சோறு போறாங்களா? இந்த இலவ திங்கிறதுக்கு பேசாம சாணத்தை திங்கலாமேடா கிள மாடு. அவங்க அப்பாவை அவன் கூட்டிட்டு போறா விடு. ஏய் பங்காளி, அன்னைக்கு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தப்ப கேட்டியே அது ரைட்டு, இன்னைக்கு அப்பனை கூட்டிட்டு போறப்ப கேட்கறியே அது தப்பு. தூக்கிட்டு வரா அந்த எச்சலைய. என்னாச்சுங்க சொல்லுங்களே, என்னாச்சு? தெய்வா, அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதான், சீக்கிரம் வாங்க. நெஞ்சு வலிக்குதான். நான் சொன்ன இன்ஜெக்ஷன் இமிடியேட்டா கொடுங்க. எஸ் டாக்டர். எப்படி இருக்கு டாக்டர்? நோ ப்ராப்ளம், மைல்ட் அட்டாக் தான். நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. மருந்து மாத்திரை எல்லாம் டயத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா நல்ல குணமாயிடுவாரு. தயவு செஞ்சு அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். மெதுவா மெதுவாப்பா. தேவா, ஊரில் இருக்கிற முக்கியஸ்தெல்லாம் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. எதுக்குப்பா? காரணம் கேட்காத, வாழ சொல்லு. வாங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க உட்காருங்க. உங்க எல்லாரையும் ஏன் இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? சமீபத்தில் எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் தானே, எந்த நேரத்துலையும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால நான் உசுரோட இருக்கும்போதே என் சொத்தை சரிபாதியா பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சொத்தை ஒன்று பிரிக்க வேண்டாம். இருப்பா அப்பா, அண்ணன் சொல்றது நியாயம் தான்ப்பா. எங்களுக்குள்ள சண்டையே வராது, சாகர வரைக்கும் ஒன்னா தான் இருப்பப்பா. ஏப்பா எங்க பாசத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குப்பா, ஒரே குடும்பத்துல ஒன்னா இருந்துகிட்டு சொத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுறீங்களே பாசம், அதுக்கு பேர் உண்மையான பாசம் இல்லப்பா. சொத்தை பங்கு போட்டதுக்கு அப்புறம் இது உனக்கு இது அவனுக்கு ஆனதுக்கு அப்புறம் காட்டுறீங்களே பாசம், அதுக்கு பேர் தாண்டா உண்மையான பாசம். நான் செத்ததுக்கு அப்புறம் சொத்தை பிரிக்கிறதுக்காக வெட்டு குத்துன்னு அடிச்சுட்டு நின்னீங்கன்னா ஆத்மா சாந்தி அடையாதுப்பா. எங்க ரெண்டு பேரோட சொத்தே நீங்க தானப்பா. வாஸ்து வந்தாப்பா, நான் தான் உங்க சொத்து. ஆனா நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் தானே, நான் செத்ததுக்கு அப்புறம் இதுதானடா உங்க சொத்து. போய் பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா போ. அம்மா பால் குடிங்க, கொஞ்சம் குடிங்க. போதும். ஏமா அங்க என்னமா சத்தம் கேக்குது? உங்க மருமக பிள்ளை உங்க ரெண்டு பேரனுங்களுக்கும் பங்கு பிரிக்கிறாங்க. மருமகனே நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவங்கள வர சொல்லவா? செல்வா, பாட்டி உங்க அப்பாவை கூப்பிடுறாங்கன்னு சொல்லு. பாட்டியா? பாட்டி உங்களை கூப்பிடுறாங்களா? ஆமா, அதுக்கு நேரங்காலமே தெரியாது. வயசுல பெரியவங்க பிள்ளைங்களுக்கு பங்கு பிரிக்கிறீங்க என்னன்னு போய் கேட்டு வாங்க மாமா. நம்ம மண்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் அது போகும் போல் இருக்கு. யோ பட்டாமணியாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு இன்னைக்கு தான் நமக்கே தெரியுது. என்ன ஆச்சுங்க? என்னாச்சுப்பா? அண்ணன் கேக்குதுல சொல்லுங்கப்பா. தம்பி ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டாருங்க. அம்மா பஸ் நிப்பாட்டு சொன்ன சொன்னியா? மேற்க போக்குல சொல்லிட்டேன், வந்து நிப்பாட்டுவாங்க. தம்பி பொறுப்புலாமா? பொறுப்புலாண்ணே. வா கிளம்பு. அண்ணே என்ன காலேஜ் முடிஞ்சு வரப்போ ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கும், ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் ட்ரீட் கொடுக்கணும். சரி 10,000 பணம் வேணும்ண்ணே. இங்கே என்ன பணம் கேட்குற மரமா இருக்கு? நீ கேட்குற பணம் கொடுக்கறதுக்கு மாசம் மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ உன் காலை தேடி பணம் வருது இல்லை. இதை பாரு தம்பி, இப்போ நிலமை சரியில்லை. இப்போதான் 60ஆம் ஆண்டு நடந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச கையோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவாகி போச்சு. பஸ்ஸுக்கு நாளே ஆயிடுச்சு, புறப்படு. ஏய் அப்பா என்னடா கேட்டாவன்? பணம் தான்ப்பா கேட்டான். உன்ன மாதிரி கை நாட்டாவன் படிச்சவன், காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட், 4 இடத்துக்கு போவான் வருவான், பட்டாமணியம் பரம்பரடா அவன். அவன் கையில காசு இருந்தாதான் மரியாதை, கொடுத்து அனுப்பு. சரிப்பா. என்னப்பா இதுக்கு போய் அண்ணன் இப்படி பேசுறீங்க? வேணாண்ணே. நீ வேற செல்வா கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன தம்பி பேசாம வர? நீ கேட்ட பணத்தை கொடுக்கலன்னு கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இந்த பாரு தம்பி, நீ கேட்ட உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன்னா படிக்கிற புள்ளிய பணத்தை கொடுத்து கெடுக்கிறான்னு அப்பா சொல்லிட்டாரா, நீ வருத்தப்படுவல. அதனாலதான் அப்படி பண்ண. எப்படி அப்பா இவனை கொடுக்க வச்சேன் பாத்தியா? நீ கேட்டது 10,000 ரூபாய், இதுல 5,000 ரூபாய் இருக்கு. என்சாய் 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 என்சாய். அப்படியே அண்ணன்னா அண்ணதான். அப்புறம் தம்பி, பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்ய வேண்டியது 2 கடமை நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்னென்ன சொல்றீங்க? 1 அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணை கட்டிக்கிறது, 2 அவங்க இறந்த பிறகு மத்தவங்க பாக்குற மாதிரி நாம வைக்கிற கொள்ளி. ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? எனக்காவது சொந்தத்துல கட்டிக்கிறதுக்கு ராசாத்தி இருக்கிறா, உனக்கு சொந்தத்துல கட்டிக்கிறதுக்கு யாருங்களா பாரு. எதுக்கு சொல்றனா, நீ காலேஜ்ல படிக்கிற, அங்க நிறைய பொண்ணுங்க வருவாங்க, நீ யாரையும் காதலிக்க கூடாது, அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணு தான் கட்டிக்கணும். அதான் அப்பா அம்மாக்கு நாம கொடுக்குற மரியாதை. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. தம்பி சீப்ல பேசுறது பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போறேன். அண்ணே நான் உன்னோட தம்பி. அப்படி போயிட்டோம் போயிட்டோம். தம்பி போய் கடுதாசு போடு. ஓகே. ஐயோ மாமா. டைகர் உட்காரு. அத்தை மச்சா அத்தை வீட்டுல போறேன், முக்கியமான விஷயம் பேச வந்தேன். சரி அப்புறம் பார்க்கலாம். மாமா அம்மா பின்னாடி பால் கறந்துட்டு இருக்காங்க. நம்மாலு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை, பாத்துற வேண்டியதான். என்னது இது, வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடல, வரமுறை கிட்ட குடும்பமா இருக்குது. வாங்க மாமா வாங்க. வாங்க மாமா வாங்க. அப்படி கூப்பிட்டா மட்டும் போதாது, உட்கார்றதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். இந்தாங்க மாமா. சத்து உட்காருங்க. நாங்க உட்கார்ந்துதான் இருக்கோம். உட்கார பாய் மட்டும் கொடுத்தா பத்தாது, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். ஐயோ மண்டு மண்டு மண்டு. இந்தாங்க மாமா. தண்ணிய ஒண்ணு வெளியே வந்து கொடுக்கணும், இல்ல என்ன உள்ள கூப்பிட்டு கொடுக்கணும். இப்படி அருகாலுக்கு நடுப்புறந்து கொடுத்தா உறவத்து போயிரும் சொல்லுவாங்க. எப்படி வசதி? நீ வெளியே வந்து கொடுக்குறியா இல்ல நான் உள்ள வந்து வாங்கிக்கிட்டுமா? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. குடிங்க மாமா. இதோ வந்துட்டேன். ராமசாமி சம்பளத்தை சாயங்காலமா வந்து வாங்கிக்க. வாங்க மச்சான். எப்போ வந்தீங்க? பொறையாற மாதிரியா தண்ணி குடிக்கிறது? வாங்க தம்பி. வணக்கத்தை உட்காருங்க. அப்புறம் மச்சா நம்ம வீராசாமி கரும்புவழி நிலம் 3 ஏக்கரா கரையத்துக்கு வருது, அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். அந்த நிலத்தை நீங்க வாங்க போறீங்களா? நான் வாங்கல மச்சான், நீங்கள் வாங்க போகிறது எனக்கு தெரியும். ஏமாச்சா நாங்களாம் இந்த ஊரில் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? செட்டியார்கிட்ட வட்டிக்கு பணம் கேட்டிங்களாமே? இல்லை மச்சான், பண விஷயம் சொந்தத்துக்குள்ளே வாங்கிட்டு நாளை பின்ன ஒரு சொல்லிட்டா பழக்க வழக்கம் கெட்டு போயிடும் இல்லையா? பழக்கம் வேற பணம் வேறையா? சொத்து வேற சொந்தம் வேறையா? மச்சான் பணத்தை பணமாக பார்த்தாதான் உறவு கெட்டு போயிடும். இதுக்கெல்லாம் மனசு தான் மச்சான் காரணம். இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, முதல்ல கரையத்தை முடிங்க. இந்த மாதிரி இக்கட்டான நிலையில் நாங்களும் இந்த ஊரில் இருக்கோன்றதை மறந்துடாதீங்க. நான் வரட்டுமா மச்சான்? தம்பி காஃபி சாப்பிட்டு போகலாம். பரவாயில்ல, நம்ம வீட்டு காஃபி தானே, எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நான் வரேன். மச்சான் பணத்தை எண்ணி வைங்க. இப்போ தானே பணத்தை பணமாக பார்த்தா உறவு கெட்டு போய்டுன்னு சொன்னீங்க, ஆனால் பணம்னு வந்த உடனே எண்ணி வைக்க சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதில் மச்சான் பணத்தை எண்ணி பார்க்காம வேற ஒருத்தர் கொடுப்பீங்க, அவங்க எண்ணி பார்த்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அப்போ தான் மச்சான் உறவே கெட்டு போயிடும். நான் வரட்டுமா மச்சான்? வர மச்சான், அத்தை வரேன் மச்சான். போயிட்டு வரேன் மச்சான். வர மச்சான். முட்டாளா சரியா இருக்குமோ இதுல 1,00,000 ரூபா இருக்கு. அந்த இடத்தை எப்படி நமக்கு முடிச்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டேல மிச்சர் அண்ணே அண்ணே கதிரவேலுக்கு பணம் கொடுக்காம செட்டியார நிப்பாட்டி வச்சிருந்தோம்லண்ணே. தெய்வம் என்னடான்னா 5,00,000 ரூபா பணத்தை கதிரவேலுக்கு கொடுத்து கதிரவேல் பேர்ல நிலத்தை கிரையம் பண்ணிருக்கானே. இடம் தான் மாறி போச்சுல உனக்கு அது கமிஷன். டேய் தெய்வம் உனக்கு என்னடா குறை வச்ச அதுங்களை வச்ச அன்னைக்கு தான் உன்னைய வச்சேன். அதுங்களை உரம் வச்சு தண்ணி பாய்ச்சின அன்னைக்கு தான் உனக்கு தண்ணி பாய்ச்சினேன். அதுங்களும் ஒழுங்காக தார் போட்டிருக்கு, நீ மட்டும் போடலையே. என்னடாச்சு உனக்கு? பேசாத, கோபமாக இருக்கேன். நான் சொல்றது கேளுங்க. வாழை மரத்தை வெட்டுறது நேரமா சக்கர்பணியை வெட்டுற மாதிரி. சண்டை போடுறதுன்னா வெளியே போய் வச்சுக்கலாம். என்ன தெய்வா வாழைத்தோப்பை கொண்டு வர மாதிரி தெரியுது. 10 நாளைக்கு நம்ம வீட்ல வாழையோ வாழைதான். இந்த என்னது கண்ணத்துல காயம்? அது ஒண்ணுலமா வாழைத்தோப்புக்குள்ள மங்குடி போட்டு 8 பேர் என்ன வெட்ட வந்துட்டானுங்க. ஐயோ நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கமா. லெஃப்ட் ரைட் வாங்கிட்டல என்ன காயா போற மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க. அதான் கொஞ்சம் மனசு கேட்கலமா. இத சும்மா விட கூடாதுப்பா. ஒருவேளை பெரியப்பா பசங்க பண்ணிருப்பாங்களோ? இல்லம்மா மூஞ்ச பக்காம அப்படி முடிவு எடுக்க கூடாதுமா. அடுத்த தடவை மாட்டோம். உன் புள்ள யாருன்னு காட்டுறேன். இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடுறதா? ஊரை கூட்டி பெருசாக்கிற போறாரு. ஆமா ஆமா. தங்கப்பதக்கம். நிப்பமா நிப்போ. தங்கப்பதக்கம். ஏய் ரொம்ப ஏத்தம் தான் உனக்கு. மாமா மகன் பாக்குறேன். இல்லாட்டி கூர் போடுவேன். அம்மா இதுக்கு முன்னாடி எப்படி கூடுவே? மாமா மாமான்னு கூப்பிடுவே மாமா. அப்படி கூப்பிடு. அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு மரியாதை உனக்கு அழகு. அம்மா முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தேன், என்ன எது கூப்பிட்டேன் சொல்லு. அது வந்து மாமா வயல்ல ஜோலி பாக்குறவங்கள ரொம்ப திட்டுறீங்களாமே. திட்டாம கட்டிப்பிடிச்சு முத்தமா கொடுப்பாங்க. குடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா ஜோலியை பார்க்கணும். வாயில சொல்றவங்களுக்கு என்ன, மம்முட்டி எடுத்து கொத்தி பார்த்தா தானே அதோட வலி வருத்தம் தெரியும். இது நான் கொத்த தெரியாதா? என் கொத்த பத்தி ஊர்ல போய் கேட்டு பாரு. மம்முட்டி எடுத்து குத்துனான்னு வச்சுக்கா, சும்மா கொத்து 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 கொத்தி விடுவாமா. உங்க வயல்ல ஜோலி பார்க்காம வெளிய போய் 10 காசு சம்பாதிச்சிட்டு வாங்க பாப்போம். ஏய் ரொம்ப பேசாத. நான் அப்படியே போய் வெளியூர் போய் வேலை செஞ்சு வந்தானா நான் கேட்டது நீ குடுப்பியா? என்ன கேட்பாரு? உன்ன வெளிய வர சொல்லுவாரு, இல்லனா முத்தம் கேட்பாரு, இல்லனா கட்டி பிடிக்க சொல்லுவாரு. சமாளிச்சுக்கலாம். என்ன சத்தியத்தியே காணு. நீங்க ஜெயிச்சீங்கனா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு தான சொல்ற? யோசிச்சுதான் மாமா சொல்றேன், சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு எப்படி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாளோ அந்த மாதிரி கணக்கா உப்ப போட்டு, தூக்கலா காரத்தை போட்டு, கொல கொலன்னு தித்திப்பு புளிய போட்டு கரைச்சு பக்குவமா மீன் குழம்பு கொடுத்தா கொடுக்கணும். இவ்வளவுதானா? நான் ஏதேதோ கேட்பாருன்னு நினைச்சேன். தின்னுருட்டி புத்தி இன்னும் போல பத்தியா? என்ன ராசாத்தி பயந்துட்டியா? பயம் இல்ல மாமா, உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. எப்ப வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு அனுப்புறேன். வேண்டாம் வேண்டாம், நான் மானஸ்தேன். பந்தயத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்தா போதும். நான் வரேன். வணக்கம் வணக்கம். கும்பரையா தங்கப்பா தக்கா. இனிமேல் சொல்ல மாட்டேன். வேணா வாயில பேண்டேஜ் போட்டு ஒட்டி விட்டு போங்க. இப்படி கழுத்தளவுக்கு பொறிச்சு வச்சாதீங்கயா. ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன். அதை சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன். ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா, தாலுக்கா தாலுக்கா தம்பட்ட போட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு தண்டனையா 24 மணி நேரம் இங்கே இரு. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. 24 மணி நேரம் எப்படியா இருக்க முடியும்? கண்டிப்பா இருப்படா, இருப்பேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கா சாமி? போங்க யா போங்க. எவனாச்சும் காலம் வராமையா போயிருவா? யாருப்பா பின்னால் இருந்து உசு உசுங்கிறது? அட முன்னால வாங்க. பொண்ணை பாக்குறப்ப அங்க கரெக்டா வந்து பாக்கணும். கூடவே வந்து கல்லூரி மங்க மாதிரி வாழ்க்கையை மாட்டி விட்டுட்டீங்க வைங்க, அவ்வளவுதான். கல்ல எடுத்து மண்டே உடைச்சிரும். உடைச்சி தம்பி கற்பூரத்தை கொடு. என்னது பாம்பை கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நீ இறங்கி வந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. இது ராகம், இது ராஜன். நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ. இந்த கும்புற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு. ஏய் எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா, உழுந்து கும்பிடுங்க. நாகா அடே கையக்கல மாட்டாரா சாமி குண்டாச்சு போங்கடா. நான் இப்படியே கூட எடுத்து போறேன். கருக்கல்ல போனவன் ராத்திரி 10 மணி ஆச்சு, இன்னும் வரல. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அவன் என்ன குழந்தையா? வருவான். போறவன் சொல்லிட்டுல போன. அப்படி என்ன ஜோலியோ? வரட்டும். இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. வச்சிட்டு போ. அம்மா அம்மா, நம்ம லட்சுமி பால் கறக்காம கத்திக்கிட்டே இருக்குமா? பார்த்தா பாவமா இருக்குங்கம்மா. தெய்வம் இல்லாம அதுகிட்ட யாரும் போக முடியாது. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுரு. அட பாவி மனுஷா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அது போய் பெருசா எடுத்துக்கிட்டு சம்பாதிக்க போயிருச்சா? தெய்வராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா. எப்பா சாப்பிடு. ஏய் சாப்பிடுப்பா, உன்னதான் காது கேட்கலையா? ஐயா ஊர்ல கிடையாது, அவர் இல்லாத நேரத்துல உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க. ஓவரா குழைக்கிற ஆள் பார்த்து குழைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நானு. ஒரே ஒரு ஜாக்கி எடுத்து போட்டு சட்னி ஆயிடுவேன். எதை பிடிக்க வர்றே பாப்பா, நீ வெறி எனக்கு பிடிச்சிருக்க சொல பண்ணிடுவோம். யோ ஆளாளுக்கு நின்றுட்டு இருக்காதீங்க, நல்லா குடிஞ்சு கொத்துங்க. ஏய் மாரி ஐயா, எத்தனை பேரு ஐயா? 14 பேருங்க ஐயா. நாளைக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லிங்க கொடுக்கறது? இதுவரைக்கும் எல்லா ஜோலியும் என்ன கிட்ட செஞ்சீங்க? அவனுக்கு எடுத்து தானே செஞ்சீங்க. அவன் எப்போ வர்றானோ அதுக்கப்புறம் எல்லாரையும் வர சொல்லு. அது வரைக்கும் ஜோலியெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கட்டு. என்னமா ரொம்ப அடிபடுச்சாமா? நான் தான் அப்பா கேக்குறீங்களா? என்னங்கம்மா ஆச்சு? ஐயா அம்மா மாடு வாங்கிருச்சியா? மாட்டிட்டு போக சொன்னது நீங்களா? எதுக்குடா இருக்கீங்க? அந்த மாட்டிட்ட வேற யாரும் போகக்கூடாதுன்னு தெரியுமில்ல, என்னமா அப்படி பண்ணிட்டேன்? அப்பா நில்றா. என்னப்பா எங்கடா போயிட்டு வர்ற? நம்ம ராசாத்தி இருப்பா, ராசாத்தி உன்னால வெளியே போய் 10 காசு சம்பாதிக்க முடியுமான்னு விசிலுன்னு கேட்டுட்டா. உங்க பிள்ளைங்களாப்பா தப்புன்னு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 10 ஊர் தள்ளி போய் பார்த்தேன், இந்த மரத்தெல்லாம் லாரியில் ஏற்றிட்டு இருந்தாங்கப்பா. அது அப்படியே லாட்டா பேசி 3 நாளா ராத்திரி பகலா நானே மரத்தெல்லாம் லாரியில் ஏத்துறேன்ப்பா. நிறையா பணம் கிடைச்சிதுப்பா. அந்த பணத்துல தான் டவுனுக்கு போய் உங்களுக்கு வேட்டி சட்டை, அம்மாவுக்கு புடவை கலர் பிடிச்சிருக்காப்பா. அப்புறம் நம்ம தம்பிக்கு அவனுக்கு பேண்ட் சட்டை, அப்புறம் நம்ம பச்சைக்கிளி கூட துணிமணிலாம் வாங்கியிருக்கேன்ப்பா. அது மட்டும் இல்லைப்பா, நம்ம மாரிக்கு துணி, எனக்கு வாங்கின வேட்டி சட்டை நல்லா இருக்காப்பா. இந்தாங்கப்பா உங்களுக்கு வாங்கின வேட்டி சட்டை. 10 ஊர் தள்ளி போய் ஜோலி பார்த்தீங்கன்னா பட்டாமணியை மாறும் போகாதுன்னு நினைச்சியா? மற்றவங்க நமக்கு வந்து ஜோலி பார்த்தாண்டா பழக்கம். நாம யாருக்கும் ஜோலி பார்த்ததில்ல. ஒரு நாள் நீ வீட்டில் இல்லைன்னா நாய் சோறு திங்க மாட்டேங்குது, மாடு பால் கறக்க மாட்டேங்குது, வேலைக்காரன் ஜோலி பார்க்க மாட்டேங்கிறான். லட்சுமிக்கு மடி கட்டி போச்சு, என்ன பால் கறக்கலான்னு சும்ப எடுத்துட்டு போனா உங்க அம்மாவை உதச்சு வேட்டி வாங்கிட்டு வேட்டி. எதுக்குடா இதெல்லாம்? சம்பாதிச்சு சட்டை வாங்கிட்டு என்னடா வேட்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்க நீ? என்னங்க நீங்க அவன் கட்டிக்கு போறவ விளையாட்ட சொன்னதை வினயமா எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களே. எல்லாம் நீ குடுக்குற செல்லண்டி. சம்பாதிச்சு வந்திருக்கான், சம்பாதிச்சு யாருக்கு வேணுதெல்லாம். அம்மா ரொம்ப அடிபட்டுச்சாமா? இல்லப்பா லேசாதான் பட்டுச்சு, அதுக்கு போய் பெருசா காபரா பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாடு உங்களை வாசினால தான் அப்பா அப்படி திட்டிட்டு போறார். இல்லாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருமா. நீ வாமா. உங்க போடமா இது நம்ம லட்சுமிக்காக வாங்கினதுமா. என்னப்பா சட்டை கட்டுற? முதல்ல நீ சம்பாதிச்சு வாங்கியிருக்கிற, ஒரு நாளைக்காவது அது உடம்புல இருந்திருக்கலாம். நான் தச்சு தந்திருப்பேன்ல. அப்பாவுக்கு பிடிக்கல, வேண்டாமா. ஏய் டைகர், ஏய் ஐலன் சாப்பிடாம இருந்தியாமே, வா வா வா. குழம்பு வைக்க சொல்லிச்சே, அதை சுமந்துக்கிட்டு வரணும்னு சொல்லிச்சா? மாமாவுக்காக இதை சுமந்துக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? போகுது பூங்காது நீ வந்து என்ன காப்பாத்து ஆசை வச்சு அடங்கவும் இல்லை, சோறு தண்ணி இறங்கவும் இல்லை. சொல்லக்கூடாது ஆசைகள் சொல்லி தீராது. சரி, இந்த சாப்பாட மாமாவுக்கு யார்கிட்ட கொடுத்து அனுப்பலாம்? எங்க போற? வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம், வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். யார் அது மாடு ஓட்டிக்கிட்டு போறது? தாயே இங்க வா. அம்மா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எவன் உன் புருஷன்? ദൈവരാസ്. എന്നതായി ദൈവരാസു ഗുപ്പുർസരാ. ആ യമ്മ ഇത് മുതലേ சொல்லப்படாதா. யம்மா நான் இப்படி உன்கிட்ட பேசணும் சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிளி கொடுத்து என் சோழியை பிடிச்சிடாதப்பா. மண்டபத்தில் அனாதியா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாற்றி காவத்து கஞ்சியாச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அதில் மண்டலி போட்டாத. இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்? ஐயா தெய்வராஜ் ஐயா. என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்க ஐயா. ஏய் என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டின்னு உளறற? ஐயா அந்த வேப்ப மரத்து பக்கத்தில் மச்சி விடு செக்கச்சவேன்னு ஒரு புள்ள பாவாடை தாவணியோட தெரியுமே. ஓ அதுவா? அது என் பொண்டாட்டி தான். ஆனா கல்யாணம் ஆகல. அதான் உங்க பொண்டாட்டி ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஓஹோ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க நடத்துங்க. ஏய் சாப்பாடு அங்க வச்சிட்டு போ. என்ன வெள்ளச்சாமி அண்ணே செருப்பு அழுக்காயிருன்னு கையில பிடிச்சிட்டு வரியா? என்ன கரெக்டா புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீங்க தான் அண்ணே. இத கடையில வாங்குறப்ப ஏசி போட்டு கண்ணாடி போட்டு தூசு போடாம வச்சிருந்தான். அத வாங்கிட்டு வந்தேன்னா இதை எப்படி வச்சுக்கணும்? அம்மா எங்க போயிட்டு வர? மேலையூர்ல ஒரு கல்யாணம் வட பாயசத்தோட சோறு போட்டாங்க. ஒரு கட்டு கட்டு இருப்பியே வளைச்சு நெக்கு முட்டை அடிச்சனா அப்படி அடிச்சிட்டு வெத்தலை பாக்கப்பட்டு வெளில வரப்ப கார்லவா கார்லவா கார்லவான்னா நான் என்ன கேணையா போறதுக்கு அப்படி குறுக்க உழுந்து நடந்து வந்தா செரிச்சிருன்னு வந்தேன். நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். மத்தி மீன் குழம்பு வந்திருக்கு வா சாப்பிட்டு போலாம். மத்தி மீன் குழம்பு ஏன்னா இப்பதான் நெக்குல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருக்கு. கூடவே முட்டை கிண்டி அமிச்சிருக்கா வா. இல்லனே அட சும்மா வாடா சாப்பிட்டு போலாம்ன்றல. வேணானே அட வாடா. காசுல உனக்குன்னு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். சாயங்காலமா தோப்பக்கமா தரேன். என்னடா சும்மா போனையில சாப்பிட கூப்பிட்டு வெச்ச தோத்தை கொடுத்து கொல்ல மாட்டீங்க. அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? நாளைக்கு கறி சோறா செஞ்சு எடுத்துட்டு சொல்றேன். எது கறி சோறு? ஐயோ ஆளை ஊத்தாம சாப்பிட்டு போறடா. நில்லு. வீட்டு வாசப்படியை தாண்டி வயல் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பேன். நம்ம குடும்ப வழக்கப்படி வயசு பொண்ணுங்க வீட்டு வாசப்படியை தாண்ட கூடாது தெரியாது உனக்கு? ஊரே வேடிக்கை பார்க்குற அளவுக்கு தெருவெல்லாம் கத்திக்கிட்டு ஓடி இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல மாமாவுக்கு கொடுத்து அனுப்பின சாப்பாடுல பல்லி விழுந்துருச்சு. குழம்புல பல்லி விழுற அளவுக்கு அப்படின்னா அலட்சியம். அப்படியே இருந்தாலும் யாரையாவது அனுப்பி தடுக்க வேண்டியதானே? நிறுத்துறா. நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா அவளையே கத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு அவன் மட்டும் போய் தடுக்கலன்னு வச்சுக்கோ நம்ம குடும்பத்து மேல எல்லாம் கொலப்பழி வந்து விழுந்திருக்கும். அப்படியே பார்க்க போனாலும் யார பார்க்க போனா? அவ கட்டிக்க போறவரை தானே பார்க்க போனா. நீ வா. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் போல இருக்கு. சொன்ன நேரத்துல வரமாட்டாங்களே. ஆம்பளைங்களை காக்க வைக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதுல நம்ம ஆளை நம்பி இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருந்தா போலாம். உனக்கு மண்டல ஏதாவது இருக்கா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க தெரியுமா? அங்க சம்பளம் அவங்க எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க? ஏன் லேட்? நானும் லேட்டா வரல, உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன். எனக்கு முன்னாடி வந்துட்டியா? எதுக்கு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன்? மத்தியானம் வயலுக்கு வந்ததுக்கே அண்ணன் வஞ்சிருச்சு. இப்ப வந்ததுக்கு அண்ணன் என்ன சொல்லுமோ? அச்சச்சோ, உன்னையெல்லாம் கட்டிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ. சரி சரி இந்தா. என்ன இது? இது நான் சொந்தமா சம்பாரிச்சு உனக்காக வாங்கிட்டு வந்த புடவை. என்ன பண்ற? அந்த மரத்துக்கு பின்னாடி போயிட்டு இத கட்டிட்டு வர நான் பாக்குறேன். ஐயோ, என்னால முடியாது. அம்மாவையும் ஏதுன்னு கேட்பாங்க. ஐயோ, பொம்பளை எதையோ மறைக்கிறாங்க, இதை உன்னால மறைக்க முடியாதா? சரி, ஆனா இப்போ கட்டிக்க மாட்டேன். உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் பண்ணும்போது கட்டிக்கிட்டு வரேன். என்ன அத சாதாரண புடவை நினைக்காத, அதுக்குள்ள உசுரே வச்சிருக்கேன். ஆமா, உசுரை நூலா நெஞ்சு வச்சிருக்கீங்களாக்கும். ஏய் ரவி ஐயா, என்னடா வேலை பாக்குற? நல்லா குடிஞ்சு நிமிந்து வேலையை பாக்குற. வேலையை பாக்குற நம்ம வேலை. ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்ச மாதிரி பதறி போய் ஓடி வர? ஆம்பா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டுருக்காரியா? தம்பியா? உங்க தம்பி. கொண்டா கொண்டா. ஒருச்சு அதுக்குள்ள சும்மா பார்த்தேன். நீயா படிச்சா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா. இல்லடா, நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். பாடு பாடு. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. ஓ, நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருக்கா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். ஏண்டா மொத்தமே 4 வரி தான் இருக்கு? 4 வரி தான், ஆனா கூட்டெழுத்துல எழுதியிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதுடா கூட்டெழுத்து. நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா போகுது. நம்ம இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே நான் பார்த்த? ஐயா, உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேலே சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையா? இல்ல படிக்கல. போடா போடா. இல்ல வாங்கடா போடா. ஏய் கோபாலே ஐயா, இங்க வாங்க. இங்க வாங்க. என்னங்க ஐயா நீங்க வரலீங்க? நீங்க வரல ஐயா, கூப்பிடுறாரு. அவரு கூப்பிட்டு வந்தறானே. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல. வரல. டேய் போடா. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கூப்பிட்டல? ஐயா இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அண்ணனுக்கு இல்ல இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பாரு. கூட்டெழுத்து சுருக்கெழுத்து. என்னடா படிச்ச? படி படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷம். டேய் 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 டேய். என்னடா போற? ஐயா உனக்கு நின்றறியா? ஒருத்தர் நில்றா. வவுறு எழுதியா? சும்மா நில்றா. ஆ, இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லைங்களே. தொப்பி அதெல்லாம் ஒன்னும் எழுதலைங்க. நல்லா பண்றா. டேய் கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் பச்சைக்கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம் போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சைக்கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு. யாருக்குடா படிக்க தெரியல? உலகச்சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா? என்னத்தை படிச்சா? புள்ள இங்க வா. இப்ப பாரு. யார் மணி? என் பேரு மேன் இல்ல. என் பேரு தெய்வராசு. என் தம்பி பேரு செல்வராசு. இந்த காலத்துல படிக்கிறான். என் தம்பி செல்வராசுங்க இருப்பா. உங்க தம்பியை இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்களே, எதுக்காக படிக்க வைக்கிறீங்க? எதுக்காகவா? நான் ஊர்ல ஏர் ஓட்டிட்டு இருந்தேன். என் தம்பி நல்லா படிச்சு ஏரோப்ளேன் ஓட்ட வேண்டாமா? என்னத்த படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? உங்க தம்பிக்கு ஒரு 3 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்ல தெரியலையே. 3 வார்த்தை தெரியலையா? என்ன முடி 3 வார்த்தை? எங்க ஒரு காலேஜ்ல தைரிய என் ஜாப்ல வைங்க, உங்ககிட்ட நேரா போய் கேக்குறேன், உங்ககிட்ட நேரா வந்து சொல்லுவான். எழுது எழுது வாங்கம்மா, எழுது நல்லா வா, நல்லா பார்த்து எழுது. ஜாப்ல வை வை வை. அம்மா, என் தம்பி இருக்கிற இடத்துக்கு எப்படி போறது? சொல்றா சார், உன்னை பாக்க உங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. அண்ணனா? தம்பி வாங்கண்ணே. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேண்ணே. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. அந்த வாங்கண்ணே. பாத்து வேட்டி உருவிற போறான். அவர் உருவுற மாதிரி வேட்டி கட்டிருக்காரு. வாங்கண்ணே. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எல்லாரும் என்னோட கூட்டாளிங்க, என் கூட தான் இருக்காங்க. கூட்டாளினா கூட தான் இருக்கணும். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த குரங்கு எப்பவுமே பழத்துக்கு இப்படி தான் ஆளையா? அது நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. முதல் தார குளத்து இது படைச்சிட்டு அடுத்த தார தம்பி கொண்டு வந்திருக்கேன். மத்ததெல்லாம் வெட்டி வைங்கடா. வந்து லோட் ஏத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கல. பிஞ்சு சாப்பிடுங்க. நான் இந்த முட்டையை குடிச்சுக்கலாமா? அப்பா முட்டை குடிக்கும். மூணு குடு. தம்பி, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, வெச்சுக்க. பணம்ல வேண்டானே. ஒரு ஆத்திரவுக்கு உதவியா இருக்கும். வெச்சுக்க. வெச்சுக்கன்னு சொல்றேன்ல. ஆமா தம்பி, இந்த காலேஜ்ல நீ தான ஃபர்ஸ்ட். ஆமாண்ணே, நான் தான் ஃபர்ஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு 3 வார்த்தை இங்கிலீஷ்ல கூட சொல்ல தெரியலையாமே. என்ன 3 வார்த்தைனே? இரு. ம். படிச்சு பாரு. இந்த 3 வார்த்தை சொல்ல கூடாதுனே. என்ன அப்படி பட்டுன்னு சொல்லிப்டா? நான் வேற அந்த புடவை கட்ட பொண்ணுகிட்ட நான் சொன்ன தம்பி கேப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது நல்லா படிச்சு படப்பாட பண்ணி கிடுகிடு ஓடி போய் சொல்லிட்டு வந்துரு. நீங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்படி என்ன போட்டிருக்கு? ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் வேண்டாம் தம்பி. எனக்கு தெரியும், இந்த பொண்ணு மட்டும் இல்ல வேற யார் கேட்டாலும் இந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. தம்பி, நான் சொன்னதை மறக்காம மனசுல வச்சிருக்கல. ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. வரட்டுமா? நீங்க வர பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேனே. நீ என் கூட வந்தா அந்த பொண்ணுங்க 3 வார்த்தையை சொல்ல சொல்லுவாங்க. நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன், நீ உள்ள போ. என்ன அண்ணே? சரி, நீ சீக்கிரம் உள்ள போ. முறுக்கெல்லாம் திருட போறாங்க. போ போ. வரேன் வரேன். ஏய், என்னடா சிரிக்கிறீங்க? டேய், முதல்ல அவங்க அண்ணனுக்கு ஒரு ஓ போடுடா. ஓ டேய் மச்சி, வந்தது உங்க அண்ணனா இல்ல சோள காட்டு பொம்மையா? அத விடுடா, என்னமோ பெருசா சொன்னா. 200-300 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த சொத்து இருக்கு, இந்த சொத்து இருக்குன்னா இந்த ஜாமான்லாம் ஒரு லாரியில ஏத்திட்டு வந்திருந்தா என்ன செலவாயிர போகுது? லோடு மேன் மாதிரி அந்தாலே தூக்கிட்டு வராங்கயா. என்னன்னா படிக்காட்டானே ஒரு டீசன்சி வேணா கண்டிப்பா வேணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா 8 மூண வேட்டியை கட்டி நாட்டாம மாதிரி நடந்து வந்திருக்க மாட்டாரு. இடுப்புக்கு மேல வேட்டியை கட்டி அதுல கோடு போட்டு அண்டவர் வேற புடிஞ்சு பால்பா. அத உடா, அந்த ஆள் பக்கத்துல போனே அடுத்து பாரு வேர்வை நாத்தம். மெட்ராஸ் கூமே தோத்து போயிருந்தா. ஹாய் ஜப்ரா ஜப்ரா பேசுற பூரா பேசுற. எங்க அண்ணனை யாரு நினைச்சீங்க? இன்னொரு தடவை எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுறீங்க, கொலை நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் சர்வ சாதாரண ஆள் இல்ல. அவர் மேல போட்டுக்கிற சட்டையை வேட்டியை பார்த்து சொல்றீங்கடா. அவர் மனசை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ என்னையும் புத்தகத்தையும் தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல விடுவாரு. பகல் பூரா மாடு மேய்ச்சிட்டு திரும்ப என்னையும் புத்தகத்தையும் தூக்கிட்டு வந்து வீட்டுல விடுவாரு. அப்ப அடிச்ச அந்த பேர்வை எனக்கு நாத்தமா தெரியலடா, பாசமா தாண்டா தெரிஞ்சிச்சு. தம்பிக்கு கொண்டுட்டு போறத தானே கொண்டு போகணும் நீங்க வந்திருக்காரு. அந்த பாசத்தை புரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி பேசுறீங்க? எப்ப எங்க அண்ணனை தப்பா தரக்குறவா பேசுனீங்களோ இனி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லடா. குட் பை. உங்களை சரியா புரிஞ்சிக்காம தப்பா பேசிட்டாங்கனே அவங்கள மன்னிச்சிடுங்கனே. இல்ல தம்பி. தப்பு அவங்க மேல இல்ல தம்பி. ஏன் மேல தான்? வாண்ட மேல தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வயலு வரப்பு தோப்பு மாட்டுக்கொட்டை இதை தவிர வேற எங்கேயும் போனதில்லை தம்பி. எங்க எப்படி வரணுமோ அப்படிதான் வரணும். அது இந்த மரமாட்ட கேரள தம்பி, அதனால தான் அப்படி சொல்லிட்டாங்க தம்பி. இனிமே உன் காலேஜுக்கு வந்தா உங்க அண்ணன் எப்படி வரான் பாரு. அதெல்லாம் விடு தம்பி. நான் முக்கியமா வந்தது உன் சாதோசுக்கு மருந்து கொடுத்து போதான் தம்பி. அதான் பார்த்துட்டு போயிட்டே இருந்துட்டேன். இந்த தம்பி தூதுவள லேகியம் இதை சாப்பிட்டேன்னா சலதோசம் பறந்து போயிரும் தம்பி. நல்லபடி பட்டுமா வரேன். மச்சான் படிச்ச கர்வத்தில் நாங்க ஏதோ பேசிட்டோம். ஆனா உங்க அண்ணன் படிக்காமலேயே அவர் யாருன்னு காட்டிட்டு போயிட்டுறான். எங்களை மன்னிச்சிடுறான். அந்த மூணு வார்த்தை நீ மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல யார் கேட்டாலும் என் தம்பி அந்த மூணு வார்த்தையை சொல்ல மாட்டான். ஒரு பயிலும் காணும். கல்லெடுக்க சொன்னால் அப்படியே போட்டு போயிட்டானுங்க. சேர் முழுக சொன்னால் அதையும் அப்படியே போட்டு போயிட்டானுங்க. இதை விட்டால் வேற என்ன சொல்லி இவனுங்களுக்கு? துரோகம் பண்ண இல்லையா? நான் செய்யலையா? யாரு சொல்றா சொல்றா? உங்களை உங்க அப்பா தான் ஐயா கொல்ல சொன்ன. பட்டாமணியை விட்டு முதல் வாரிசுன்னு யாரா சொல்லிட்டு இருந்தமோ அவ இந்த வீட்டு வாரிசும் இல்ல நம்ம பிள்ளையும் இல்ல. அன்னைக்கு சொத்தை பிரிக்கிறப்ப உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு என்ன போய் பார்க்க சொன்னீங்க. போயிட்டு திரும்பி வர்றப்ப நான் கண் கலங்கி நின்னேன். உங்க அம்மா செத்து போயிட்டாங்கிறதுக்காக இல்ல, என் கௌரவம் செத்து போயிடுச்சேங்கிறதுக்காக. உள்ள போனது உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கூப்பிட்டீங்களாமே, உட்காருங்க. சரி சரி உட்கார்றேன், சொல்லுங்க. பசங்களுக்கு பங்கு பிரிக்க போறீங்களாமே? ஆமா, ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒண்ணு தேக்கி வச்சிட்டு இருக்கேன். அதே உங்ககிட்ட சொன்னாதான் என் உடம்புல இருக்கிற உசுருக்கும். உங்க ரெண்டு பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை உங்களது இல்ல. என்ன உளறீங்க? மூளை கட்டு போச்சு அவங்களுக்கு. சாக போற நேரத்துல சத்தியத்தை பேசுங்க. சத்தியத்தை பேசுறேன், சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு பேர்ல யாரு? தெய்வாவா செல்வாவா? தெய்வா. முதல்ல சொல்லி தொலைங்க, தெய்வா யாரு? தெய்வா யாரு? அவன் எப்படி நம்ம குடும்பத்துக்கு வந்தான்? சொல்லுங்க. டாக்டர்மா, எனக்கு பேரன் தானே பிறந்திருக்கான், சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, பேரன் தான் பிறந்திருக்கான். ஆனா வயிற்றுக்குள்ளேயே இறந்துதான் பிறந்தான். அவங்க பிரசவ மயக்கத்துல இருக்கிறாங்க. இறந்து போன குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா, இல்ல அதை அடக்கம் பண்றதுக்கும் இங்க ஆள் இருக்கிறாங்க? இது நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. நான் போய் என் மருமகிட்ட விஷயத்த சொல்லி அவரை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் குழந்தை இறந்து போன விஷயத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்கம்மா. டாக்டர், குழந்தை இறந்து போன விஷயத்தை என் மருமகிட்ட சொல்றதுக்கு தான் போனேன். ட்ரெயின்ல யாரோ இந்த குழந்தைய பெத்து வீசிட்டு போயிட்டா. அனாதையா கிடந்து இந்த குழந்தை தெய்வமா பார்த்து எனக்கு கொடுத்தது என் மருமக. வார்த்தைக்கு வார்த்தை, நிமிஷத்துக்கு நிமிஷம் கௌரவம் பாக்குறவர். பட்டாமணியார் குடும்பத்துல கலப்பிரசவத்தையே தொலைச்சிட்டா ஏமா தரித்திரம் வச்சிருக்கீங்க. உங்க யாருதான் என் பொண்ணை ஒதுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ண தெரியலையா? பாத்தியாமா என் பேரனை? பாத்தியா? இல்ல, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். இவன் ஏன் புள்ளதான்? இவன் ஏன் புள்ள? நீ ஏன் புள்ளதான்? நான் அப்படிதான் நீ நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா எவனுக்கோ பிறந்தவன தாம்புள்ளைய நினைச்சு பாலூட்டி தாளாட்டி வளர்த்து ஆளாக்குனியே. அப்படி ஏமாந்த தாய் இந்த உலகத்துல நீ ஒருத்தியா தாண்டி இருக்க முடியும். இன்னைக்கு இவன் நம்ம புள்ளையில இருந்து தெரிஞ்சதோ அன்னையில இருந்து தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ளேயே வச்சு அரிச்சு அரிச்சு அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுல வளர்த்த மாடா இருந்தாலும் இனம் பிரிச்சு பார்த்து தள்ளி வச்சிடலாம். ஆனா இவன் எப்படி பிறந்தான், யாருக்கு பிறந்தான், என்ன ஜாதி, குலங்கோத்திரம் தெரியாம என் பிள்ளையா நினைச்சு வளர்த்துட்டனே, அது நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் நமக்கு பிடிக்கலன்னா அதை தூக்கி வெளியில எரிஞ்சிடலாம். அதே மாதிரி இவனையும் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்ல முடியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். அதை பார்த்துக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது. அதனாலதான் இவனை ஒரேடி அடிச்சிருந்தது முடிவு பண்ண. என்னைக்கு நீ என் புள்ள இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே உனக்கு சேர வேண்டிய கணக்கை பார்த்து வச்சுட்டா. இதுப்பா என் புள்ள காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வந்ததும் உனக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு என் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடு. ஐயோ என்னங்க, செத்து போயிருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் நான் செத்து போயிருப்பேன்ப்பா. இல்ல நீங்க ஏன்பா கொலகாரன் ஆகுறீங்க? கடலே எரியும் போது அணைத்திட தண்ணீர் ஏது? ஆகாயம் உடையும் போது தாங்கிட பூமி ஏது? சொந்த கதை தெரியாம சொந்த பந்தம் வளர்த்துட்டான். சுத்தரிச்ச சொல்லால சூரியனே கருத்துட்டான். சோகப்பட்ட இவனுக்காக சொந்த நிழல் பக்கமில்லை. அடுத்த அடி எடுத்து வைக்க காலடியில் பூமி இல்லை. காங்குடிச்ச தாய்ப்பால கண்ணீரா வடிக்கின்றான். தாம்பட்ட கடனை எல்லாம் ஒப்படைக்க துடிக்கின்றான். நாம சோகமா இருந்தா குடிப்போம், இல்ல சந்தோஷமா இருந்தா குடிப்போம். இப்ப என்ன கர்மாந்திரத்துக்குன்னு கேட்டுக்கிட்டீங்களா? உன் தெய்வா இருக்கான்ல, தெய்வா அவன் பட்டாமணியார் புள்ள இல்லையா, புட்டாமணியார் புள்ளையா அனாதை ஆயிட்டான். தேர்வுல தூக்கி போட்டாங்க. பாடுறா திங்கிறது இங்க, பாசம் தொங்குது அங்க. ரெண்டு சொட்டு பாட்டில் இருந்தாவே நக்கி குடிக்கிற கிளம் கிளாஸ கீழே போட்டு முழிக்கிருப்பார். உன் தம்பி குடும்பம் ஆடி போச்சு. எவன் தூண் மாதிரி அஸ்தி வர மாதிரி இருந்தானோ அந்த மூளைக்கல்ல புட்டிங்கி தொடச்சி வீசிட்டாங்க. இனி நாங்க பட்ட அவமானத்துக்கும் இழந்த சொத்துக்கும் அவனுக்கு குடும்பம் பட போற பாட்டப்பா. இனி அவனுங்க அழிவ அந்த ஈஸ்வரன் வந்தாலே காப்பாற்ற முடியாது. மாமா நான் உன் மாமா இல்லமா? என்ன மாமா சொல்றீங்க? அவங்க வேணா அவங்கள புள்ள இல்லன்னு சொல்லிருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே நீங்கதான். அவங்க வெளியில போச்சுன்னா நேரா எங்க வீட்டுக்கு இல்ல வந்திருக்கணும். இங்க ஏன் மாமா வந்து படுத்திருக்கீங்க? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துடுறா சத்தி. கரெக்டா சொன்னீங்க. யாரை கேட்டுட்டீங்க? வந்த தொலைச்சிருவன் தொலைச்சு எந்திரி வான்னு சொல்றேன். அன்னைக்கு நீ வாசப்படியை தாண்ட போய் உன் காலை வெட்டி இருக்கணும். வாழ்க்கை கொடுக்கறவனா இருந்தாலும் வாக்கப்படுறதுக்கு முன்னாடி வாசப்படியை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. இனிமே அவனை பார்க்கவ பேசவே கூடாது. மாமா அகுமானு கூப்பிட்ட மாமான கூப்பிடல போதுமா அப்படி சொல்லி பழகு. ஆனா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் உருவதான் பதிஞ்சிருக்கு. அவர்தான் எனக்கு புருஷன். அவன் உனக்கு புருஷனா? நான் உனக்கு அண்ணனா இருக்க முடியாது. நான் முக்கியமா அவன் முக்கியமா நீ முடிவு பண்ணிக்க. டேய் டேய் என்னடா பேசிட்டு இருக்க? போவுல போ. என்ன வேலை? இனிமேல் நமக்கு இதான் இடம். என்ன உலகம், ஜாதி இல்ல மதம் இல்லைங்கிறாங்க. ஆனா அனாதைக்கு அனாதைன்னு ஒரு ஜாதி வச்சு ஓரம் கட்டி ஒதுக்கி விட்டாங்க. ஏண்டா இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? வேற எங்கேயா போ சொல்றீங்க? அம்மா அப்பா வீட்டுல தனியா இருக்காங்கல்ல, நீ அங்கேயே போயிரு. என்னையா சொல்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்க, மறுபடியும் நீ அங்கேயே போ சொல்றீங்களா? அப்பா என்ன வெட்ட சொன்னது கூட நான் கவலைப்படலடா. आके ना पिटिकला अदा ना एट வந்துட்டேன் ஐயா சொல்றது கேளுடா போடா வணக்கம் மாமா வணக்கம் அடடே வாங்க மாப்ள வாங்க நானே வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க உட்காருங்க இருக்கட்டும் மாமா ஏ மாப்ள கல்யாணத்தை பத்தி தான பேச வந்திருக்கீங்க பையன் படிப்பு முடிச்சிட்டு காலேஜ்ல இருந்து வரட்டும் என்னைக்கு இருந்தாலும் உங்க தங்கச்சி பட்டாமணியார் மருமகதா நான் அத பத்தி பேச வரல மாமா என்ன தெய்வா உங்களுக்கு மகனா இருந்தபோது ஒரு 5 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாரு அத திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்த மாமா இந்தாங்க கரெக்ட்டா இருக்கானே எண்ணி பாத்துக்கங்க இப்படி வைங்க ஏ மாமா என்னைக்கு தெய்வா உங்க மகன் இல்லன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே ஒரு வார்த்தை என் காதுல போட்டுருந்தா என் தங்கச்சியை பழக விடாம தடுத்துறப்பல்ல இப்போ என்ன நடந்து போச்சு என் மகன் செல்வாவுக்கு தான் அவன் தங்கச்சி ஆமா மூத்த புள்ளைய ரயில்ல இருந்து எடுத்துட்டு வந்த அனாதன்னு சொன்னீங்க இளைய புள்ளைய பஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொந்த மட்டும் போதும் மாமா சம்பந்தம் வேண்டாம் நான் வரேன் வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன் விளங்க மாடா போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா கேட்கிறான் டீட்டெயில் ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சும்மா இருறா இல்லப்பா மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பறந்தான் முதலையா அட முதலைக்கு பிறந்தவனை இந்த முதலே சொல்லப்படாதா பாதியில வந்து நின்னு அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன் இப்ப முதலைங்கிறேடா பொல்ல மாதிரி பேல கத்தாதரா அவன் சத்தத்தை கட்டு முதல்ல வேலை வந்துட போகுது கொஞ்சம் சும்மா இருறா ஆஹா மாட்டிக்கிட்டான் லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறான் கார் வரட்டும் இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான் முதல்ல வர்ற கட்டாம சொல்லாமல கட்டாம சொல்லாமலடா உன்னை இருடா நீங்க டேய் உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியடா பயமுட்டி சாகடிக்கவா பாக்குற கும்புறப்பா ஏன்டா கும்புறப்பா அந்த கார்கார ஆர்ன் அடிச்சதாலப்பா நானும் சாக பார்த்தேன் நீனும் சாக பார்த்தேன் அதாயா கத்துனே உடாதப்பா அந்த கல்ல எடுத்து அவன மண்டை அடிச்சு ஓடுப்பா டேய் டேய் போடா டேய் தேவா தேவா இருக்கட்டும்பா முதல்ல வா சாப்பிடு உட்கார் உட்காரு உட்காருப்பா உன் கூட இருக்கிறதுக்கு இந்த வாயிலா ஜீவனுக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த தாய்க்கு இல்லாம போச்சு சாப்பிடுப்பா சாப்பிடு என்னப்பா சாப்பிடு எப்படி சாப்பிடுவ நீ சாப்பிடு சாப்பிடு நம்ம வீட்டில் நடந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு தம்பிக்கு தெரியக்கூடாதுமா தெரிஞ்ச தம்பி படிப்பு கெட்டு போயிருமா படிப்போட அருமை என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கு தான்மா தெரியும் சரிப்பா நான் சொல்லல நீ சாப்பிடு பாத்து பாத்து தண்ணி குடிப்பா தண்ணி साहिबा सट्टे वेष्टि எல்லாம் இதுல இருக்கு போட்டுக்கோ அம்மா என்னப்பா சொல்லு நான் உங்க வயித்துல பொறக்காம போயிட்டேனம்மா நீ வயித்துல பொறக்காம இருக்கலாம் ஆனா உடம்புல ஓடுதே ரத்தம் அதெல்லாம் நான் கொடுத்த பாதையா இதுவரைக்கும் நீ இந்த குடும்பத்துக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் பெருசில்ல ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்து இறந்துட்டா அவ மாறு கட்டி படுற வேதனை இருக்கே அது ஒரு தாய்க்கு தான் தெரியும் நீ குழந்தையா வந்த உடனே அந்த வேதனையை போக்கிட்டியே அதுதான் என் பெருசு நான் உனக்கு தாயா இருக்கிறதுல பெருமை இல்லை நீ எனக்கு புள்ளையா இருக்கிறது தான் பெருமை வரடா कल्याणम आगे 30 वर्ष आग पोदु वीट्टु पड़ी दांडी नी पोयिट्टु वंदिरुक्कना नी एंगा पोयिट्टु वंदिरुक्कनु एनक्कु तेरियुम एनक्कु आगादुन्नु ओरुत्तन नान ओदुक्कि वच्चिरुक्केन उनक्कु आगुम्नु उन कैयाल अवन पोई सापाडु पोट्टु वंदिरुक्केन इनी नान सागुर वरैक्कुम उन कैयाल पच्चै तण्णी कूड कुडिक्क माट्टेन एंग मनसु केक्कल उंगकिட்ட கேட்காம போனது தப்புதான் அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா தண்டனை உனக்கு இல்ல எனக்கு உன்னை கட்டிக்கிட்ட பாவத்து டேய் யாரை கேட்டா வேலி வைக்கிறீங்க எடுங்கடா வேலியே எவனை கேட்டு வைக்கனா நிலத்தை கேட்டோம் வச்சுக்க சொல்லுச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன கிண்டலா வேலி எடுக்கிறதுனா சர்வேயரை கூப்பிட்டு அறந்ததுக்கு அப்புறம் வைக்கணும் முதல்ல எடுக்கடா வேலியே எங்களால முடியாது உன்னால முடிஞ்சா எடுத்து பாரு டேய் யாரிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சிட்டு பேசுறா தெரியுது தெரியுது எங்க அப்பனுக்கு ஊத்தி கொடுத்து 20 ஏக்கர் நிலத்தை ஏமாத்தி எழுதி வாங்குனட்ட பேசுறேங்கிறது நல்லாவே தெரியுதுயா உங்க அப்பாவும் சும்மா கொடுக்கலடா 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் எழுதி கொடுத்திருக்கா உங்ககிட்ட என்னடா பேச்சு எடுக்கடா வேலியே டேய் டேய் வேலியே டேய் குடுறா டேய் டேய் குடுறா டேய் ஐயா அடிச்ச அடியில கரண்ல அடிபட்ட காக்கா மாதிரி அப்படியே சுருண்டு ஒலக்கடின்னு விழுந்தான் பாத்துக்கங்க அவன்தாயா அந்த பட்டாமணியா நன்றி கேட்டவன் என்ன சொத்த மறந்துட்டு பேசுறியா மரியாதையா பட்டாமணியார கூப்பிடுறான் அடிச்சா அதான்யா உங்க பெரியப்பா பசங்க வேலி எடுத்தானுங்கய்யா அத பட்டாமணியாரையா போய் கேட்டாரியா அதுக்கு அடிச்சுட்டானுங்க மணிப் கேளுங்கடா மணிப் கேளுங்கடா சொல்லல சீக்கிரம் மன்னிச்சிருங்க சித்தப்பா மன்னிச்சிருங்க சித்தப்பா நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான் சித்தப்பா இந்த பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அவங்க மட்டும் தான் என்ன புள்ள இல்லன்னு சொல்லிருக்காங்க. அறிவு கட்ட முண்டங்களா, கொஞ்ச நஞ்ச இருந்த மானத்தை அவன் காலடியில போய் தொலைச்சு வந்து நிக்கிறீங்களே. உங்களை யாரா நான் இல்லாதப்ப வெளியே அடிக்க போக சொன்னது? அவனுங்களை அழிக்கணும்னா எனக்கு ஒரு நொடி போதும். ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. அவனுங்களுக்கு எது சொந்தமா இருக்கோ அதெல்லாம் நமக்கு சொந்தமாகணும். அதுக்கு பத்திரமும் ரெடி ஆகணும், அவனுங்களுக்கு பாடையும் ரெடி ஆகணும். நீ நல்லா மைசூர் மகாராஜா மாதிரி ஆட்டிட்டு கிட. இப்போ உனக்கு குழுக்குழுன்னு இருக்குமே, கோட்டை குழு ஒழிச்சு வச்சிருப்ப குழு. எனக்கு கொஞ்சம் வேணும். ஒட்ட விட்டு அடிக்கிறா குடிக்க குடிக்கிறதுல வீரம் தெய்வா செஞ்சதுதான் கரெக்டு. அப்பன் கோட்டையை வாங்கி அடிச்சுட்டு போறானே, சே அதான்டா தப்பு. ஏய் என்ன சொன்ன இப்ப? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அப்பா மகனே உனக்கு ரொம்ப நொல்லு. எல்லாத்தையும் இறக்கு. சரிங்க. இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை போடுங்க. சரிங்க. எதுக்கு இப்ப இதெல்லாம் எடுத்து போட சொல்ற? தங்கச்சியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க. என்னடா சொல்றேன்? யாரு மாப்பிள்ள? இப்ப வருவாங்க பாரு. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடி ஆகு. சீக்கிரம் போடுங்க. சரிங்க. ஆஹா, இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றேன். ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது வேலையா இருக்குமோ? எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஓரஞ்சாரமாவே போவோம். வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கல்ல பொடிய வேட்டை கட்டிக்கிறேன். ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டையை கட்ட வேண்டியதானே? வாயிலடி 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 வாயிலியா? ஏ ஓ வாயிலடா. ஏ வாயிலியா? ஏப்பா இது என்ன சாதாரண கல்லு நினைச்சியா? முக்கியமான கல்லு. கல்லவரா வேட்டை கட்டிக்கிற. ஏண்டா கத்துற? கட்றா கட்றா. என்ன ஆகலாது, சீக்கிரம் கட்றா. இருடா தலையில விடா. என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்ற, இப்ப தலையில வைக்க சொல்ற. கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குமோ? வழியில நின்னு உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்க. நில்றா. கல்ல கையில கொடுத்து நீ பாடு போய்கிட்டு இருக்க. கல்ல வாங்கிட்டு போடா. ஏண்டா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலா கட்ட போறேன்? தூக்கி போட்டு போட கிறுக்கு பயலாம். நான் கிறுக்குனாடா? சும்மா கிடந்த கல்ல கையில கொடுத்து கிறுக்கு பையனா சொல்லிட்டு போற? இருக்குடா ஒரு நாளைக்கு இதே கல்லவனை தூக்க வைக்கிற. ஐயோ கப்பலாம். அம்மா யாராவே இவன்டா என் தலையில கல்ல தூக்கி போட்டது? அத்தி கொலைக்கேசுல மாட்டி விட்டா இல்ல சாமி. ஐயா இதா பொண்ணு வீடு. வா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாரும் உட்காருங்க. சந்தானத்தை காட்டுறதுக்கிட்ட பொண்ணை எப்ப காட்ட போற? அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. உடவையை கொடுத்தாதானே பொண்ணு கட்டிக்கிட்டு வரும். ஐயா பொண்ணுக்கு என் பையனை கட்டிக்க இஷ்டம் தானா? சம்மதம் இல்லாம கூப்பிடுவோமா? சரி சரி நீங்க போங்க. கட்டிட்டு வர சொல் புடவை. புடவையா பொண்ணு கிட்ட விடுறா, நீ கட்டிக்காத. கலவா கல்யாணத்தை நடத்த வந்தியா இல்ல நிறுத்த வந்தியா? யாரடா இவளுக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க? அவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு இவ கழுத்தை நீயே நெரிச்சு கொன்னுடலாம். ஆமா கொல்றதுக்காகவும் அந்த ஏற்பாடெல்லாம் பண்றேன். அவ வாழறதுக்குமா? அவரும் நமக்கு முறை மாப்பிள்ள தானமா? முதல்ல அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். புடவைய கட்டிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட வர சொல்லு. ஆனா அங்க பாரு உட்காந்துட்டா எந்திரிக்க முடியல. எங்க போற? பொண்ணுக்கு உன்னை கட்டிக்க இஷ்டமானு கேட்டுட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல இது ரொம்ப தேவை. ஒண்ணு இருக்க பக்கம் போய் எட்டி பார்த்தா வீட்டுக்கு போய் வெட்டிடுவேன். பத்திட்டு உட்கார். என்ன எந்திரிக்க பாசா? நீ வீசுறதுல பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணுமா? உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவன் பிடிவாதம் பிடிச்சான்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாம் உன் தலைவிதின்னு நினைச்சுக்கோ. இந்த புடவை மாத்திட்டு வாமா. காபி தண்ணி காட்டுறானுங்க, டீ தண்ணி காட்டுறானுங்க, பொண்ணை மட்டும் கண்ணில் காட்டவே மாட்டேங்கிறானுங்க. என்ன அத சாதாரண புடவை நினைக்காத, அதுக்குள்ள உசுரே வச்சிருக்கேன். ஆமா, உசுரே நூலா நெஞ்சு வச்சிருக்கீங்களாக்கோ. சீக்கிரமா வர சொல்லுமா. ராசாத்தி, ராசாத்தி, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போலாம். மாட்டு ஏய் வாட்டச்சி அறுவாள் எடுத்து சோக காடிட்டு இருக்க கோட்டைனுக்கு மாதிரி பறக்க பாத்து என்னடி பண்ணுவ நீ? ஆ அண்ணே யாரடி வெட்ட? டேய் குட்டி நல்லா அறுவா போடுறான். எனக்கு இப்படி தான்டா வேணும். கதிரே பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் உசுரை காப்பாத்து. செத்துட்டானா கல்யாணம் நின்றான். நான் வந்து தாலி கட்டணும். அண்ணே போடே போலாம். இந்த கிளலோட எழுதிட்டு வா. வாய் வச்சா விளக்காது. என் தங்கம் இல்ல ராசத்தி, அறுவடை கீழே போட்டுவாமா. அம்மா சொல்றேன்ல ஆஸ்பத்திரிக்கு போலாமா. மனசுனா என்ன, பென்சிலால எழுதி ரப்பரால அழிக்கிறதுன்னு நினைச்சீங்களா? சின்ன வயசுல இருந்து எனக்கு அவருக்கு நானு பழக வச்சுட்டு இப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா எப்படி? ராசாதி, நான் சொல்றதை கேளுமா. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம், மத்தத அப்புறம் பேசிக்கலாமா. வாமா. வராத. நீ வந்த அண்ணனுக்குள்ள பார்க்க மாட்டேன். ஒண்ணியும் வெட்டிடுவேன். போங்க போங்க. டேய் என்னடா சொல்ற? அவன் போங்கன்னு சொல்றல்ல. போங்க போங்க. ராசாத்திக்கு உண்டாகலையா டாக்டர்? சாரி சார், அவங்க வர்ற வழியிலேயே இறந்துட்டாங்க. எல்லாரும் பிறந்தோம் ஆனாலும் அதில் ஒரு மாப்ள மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற தகுதி எனக்கு இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க. கூட பிறந்தான்னு நான் அவ சாகணும்னு நினைச்சேன். மனுஷனா இருந்த நீங்க அவ வாழணும்னு நினைச்சீங்க. மன்னிப்புன்னு சொல்லி மனசை ஆத்திக்கிறத விட மாப்பிள்ளைன்னு கூட்டு மனசை தேத்திக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க மாப்பிள்ளை போலாம். மனுஷனா இருந்து நான் மன்னிச்சாலும் நான் மனசார நேசிச்ச என் ராசாத்தி என்ன மன்னிக்க மாட்டா. நாரப்பழுக இதுக்கு பேர் மாந்தோப்பா. ரெண்டு மாங்காய பிடிக்கிறீங்களா பார்த்தோம்னா மாங்காயம் காணா மனுஷனையும் காணா. ஐயா எல்லாம் காப்பாத்துங்க ஐயா. யாரா அவன் யாரா காப்பாத்துருக்கிறது? ஐயா நாதாயா அப்படியே வாந்தான்னா. ஓஹோ போன மாசம் பெருமான தூக்கு பிடிச்சானே அவனா இருக்குமோ? பெருமாள் இல்லையா உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா வாங்கயா. வெள்ளச்சாமியா எங்கடா இருக்க? அப்படியே பீச்சங்கால் பக்கம் வாங்கய்யா. பீச்சங்கால் எது இங்கிட்டா? அப்படி இல்லையா அப்படி இல்லையா அப்படியே நேரா வாங்க ஐயா. நேரா வாங்கவா அப்படியே வா. அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்கய்யா. குழிக்குள்ள பாக்கவா? அப்படியே கீழே பாருங்க. அட என்ன கன்றாங்க அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்து 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. அட கர்மா முடிச்சவனே நாய் வரணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிட்டு ஒளிய வேண்டியதானே. இதுக்குள்ளே விழுந்தா குழிக்குள்ளே வேணும் விழுவானா? நான் குழிக்கு மேல ஓடுவாங்க ஓடுறேன். அப்படியே மடமடன்னு மண்ணு தரிச்சு குழிக்குள்ளே உழுந்துட்டேன். அதுக்கு என்னென்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல. கைய கொடுத்து காப்பாத்தவா? இல்லடா வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது. விவரமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்குனால மூளையை யூஸ் பண்ணணும்டா. இப்ப நான் உனக்கு கை கொடுக்குறேன்னு வச்சுக்க. நானும் செழிப்பாய் உள்ள விட்டனா 2 பேரும் உள்ள கிடக்கணும். உழமாட்டல நீ உழமாட்ட. அதை எப்படி சொல்ற? நீ அறிவாளிட இது. ஆமா ரைட்டா. என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா? இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அண்ணன் இங்க நிக்கிறேன். காப்பாத்தட்டவனையா காப்பா. என்னென்ன வேட்டி அவுக்குற பாடுறா. அப்ப என்ன பண்ண போறேன் பாடுறா பாடுறா உருளாத அப்படிங்களா? என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? நான் என்ன நன்றி கட்டவனா? உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே. புடின வேட்டிய அப்படி பண்ற ராசா நல்லா புடிச்சுக்க. இல்லடா இல்ல இல்லடா இங்கே மாட்டேங்கிற இல்லடா. ஏன்டா என்னண்ணே வேட்டியை புடுங்கிட்ட? அடசை ஓ வேட்டின்னு புடுங்கிட்டியாக்கா? இழுக்கவே இல்லை. வேட்டியை தூக்கி போட்டு புடுங்கிட்டியாமா? காப்பாத்துறா அண்ணே கட்டிக்கண்ணே. அப்ப நீ வெட்டிக்கிற இதோட என்னடா யாரு அது? ஏய் யாராங்க வாங்கடா வாரம் மழை வர்ற மாதிரி இருக்கு வயல்ல விதை விட்டுருக்கு இன்னைக்கு விதைக்கு பாங்க போய் தண்ணி கட்டுங்க போங்க போங்க போறீங்க நிலத்துல மூட்டை எல்லாம் வெளியில கிடக்குது வாங்க உள்ள எடுக்கலாம் வாங்க ஏய் மழை வந்துருச்சு ஓடி போய் நெல் மூட்டை அடிச்சு சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க தண்ணி ஊத்தி கேட்டிருக்காங்க யாரோ ஏய் நீ விடு பாப்பா வா என்ன நல்லா இருக்கியா பரீட்சையெல்லாம் நல்லபடியா எழுதியிருக்கீல்ல அண்ணே எங்க அப்புறம் இந்த வருஷம் 25 லோடு நெல் அனுப்பிச்சிருக்கேன் 216 லோடு கரும்பு அனுப்பிச்சிருக்கேன் 15,000 லிட்டர் பால் கறந்து அனுப்பிச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் மாங்காய் அது இதுன்னு ஏகப்பட்டதை அனுப்பிச்சிருக்கேன் அண்ணன் எங்க ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ எதையோ கேட்டுக்கிட்டு இருக்க அண்ணன் எங்கம்மா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா ஏய் யார அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருக்கியா அவன் அண்ணன் இல்லடா இங்க என்னென்னமோ நடந்து போச்சு உன் படிப்பு கிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்கிட்ட எதையுமே சொல்லாம பொறுமையா இருந்தேன்டா உனக்கு படிப்பை தவிர வேற ஏதாவது தெரியுமா இந்த குடும்பம்னா என்னன்னு தெரியுமா எனக்கு தாண்டா தெரியும் நீங்க இல்லாத போது என்ன நடந்துச்சுன்னு சொல்ற கேளு நான் செஞ்சது சரியா தப்பான்னு இப்ப சொல்லு நல்ல காரியத்தை பண்ணப்பா நான் முதலே நினைச்சேன் உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் காலேஜுக்கு திரும்பி போறப்போ 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு அண்ணன் கிட்ட கேட்டேன் இங்க என்ன பணம் காய்க்கிற மரமா இருக்கு நீ கேட்கிற பணம் பணம் கொடுக்கறதுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பாட்டி செத்து போச்சு அந்த செலவு குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ நீ இருக்கிற இடத்துக்கு பணம் வந்து சேருது அப்படின்னு சொன்னப்போ நீங்க வந்து பணத்தை கொடுன்னு சொன்னீங்கல்ல அப்ப கூட பணத்தை கொடுக்காம ஜீப்ல போயில நீ கேட்ட உடனே பணத்தை கொடுத்தா எப்ப கேட்டாலும் பணத்தை கொடுத்து தம்பியை கெடுத்துறான்னு அப்பா நினைச்சுக்குவாங்க அதனால தான் அப்படி சொன்னேன் நீ கேட்டதை விட 5,000 ரூபாய் மேல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் கையில கொடுத்தாரு அப்பவே நினைச்சேன் இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு அதுக்கப்புறம்பா காலேஜ்ல படிக்கிற தம்பியை பார்க்க ஒரு அண்ணன் எப்படி வருது சோளக்காட்டு பொம்மை மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிண்டல் பண்ணாங்க தாங்க முடியாம அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஆஹா இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு நல்ல வேலைப்பா இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளதுக்கு முன்னாடி நீங்களே இந்த விஷயத்தை கிளியர் பண்ணீங்க பாத்தீங்களா யூ ஆர் ரியலி கிரேட் பா கை கொடுங்க கை கொடுங்க பாத்தியாடி பட்டாமணி இது வம்சத்தை நான் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுது நிறுத்தியா பட்டாமணியாங்கிற ஒரே பட்டத்தை வச்சுக்கிட்டு 30 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு எப்படி விவசாயம் பண்றதுன்னு தெரியாம முட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு 300 ஏக்கர் நிலம் இருக்குதே அது யாரால ஏன் அண்ணனால அவரை புள்ள இல்லைன்னு சொன்னியே அவருக்கு அப்பாவா இருக்க முதல்ல உனக்கு தகுதி இருக்கா இந்த வருஷத்தோட கணக்கு என்னன்னு நீ சொன்னியே இத்தனை வருஷத்தோட கணக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு 25 லோடு நெல் 240 லோடு கரும்பு 100 லோடு வாழை 50 லோடு தேங்காய் 25 லோடு மாங்காய் 15,000 லிட்டர் பால் இதெல்லாம் ராத்திரி பகல்னு பார்க்காம மழை வெயில்னு பார்க்காம பனின்னு கூட பார்க்காம வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு அனுப்பிச்சது யாரு ஏன் அண்ணன் தான் படிக்காம மாடு மேய்க்கிற குச்சியை கையில எடுத்துக்கிட்டு ஸ்லேட் குச்சியை என் கையில கொடுத்து ஆய் எழுது அவன் நான் எழுது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்னா அது காரணம் யார் தெரியுமா ஏன் அண்ணன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து வச்சாரு அவர் ஆசைப்பட்ட அண்ணியை அவர் கூட சேர்த்து வைக்காம கொன்னுட்டியா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு அது எப்படி அது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நவேந்தி ஒரு டம்ளர் காஃபி எடுத்துட்டு வான்னு கேக்குறப்போ அண்ணன் கறந்த பாலை எடுத்துட்டு வந்து நொர பொங்க ஆத்தி அம்மா குடுக்கறப்போ அண்ணாந்து குடிச்சியே. அது காஃபி கிடையாது, என் அண்ணனோட ரத்தம். இந்த வீட்ல இருந்து நீ ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சாலும் அது தண்ணி கிடையாது, என் அண்ணனோட வேர்வை. அவரு எங்க இருக்காரு, நீ எங்க இருக்க? அவரை அண்ணன் சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன், உன்னை அப்பான்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். எந்த கௌரவம் முக்கியம், சொத்து முக்கியம், அந்தஸ்து முக்கியம் இது வரைக்கும் நீ வாழ்ந்தியோ அதையே கட்டிப்பிடிச்சு வாழ்ந்துக்கோ. எதை அசிங்கம்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அமிச்சியோ அந்த அசிங்கம் தையா என்னோட அண்ணன். அவர் மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டப்படலனா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? அப்பேற்பட்ட மனுஷனோட மனசை பார்க்காம கௌரவத்தை பார்த்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியா. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ பண்ண பாவத்துக்கு எத்தனை முறை காசில போய் முழுனாலும் அந்த பாவத்தை கழுவ முடியாது. ஏமா இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு லெட்டர் கூட போடல நீ. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தம்பிக்கு தெரியக்கூடாது, பரீட்சை சரியா எழுத மாட்டான்னு தெய்வாதான் லெட்டர் போட வேணாம்னு சொன்னா. என் அண்ணன் எங்கம்மா? ஊர் முனையில இருக்கிற உடஞ்ச மண்டபத்துல இருக்காம்பா. आवाहयामि पूजयामि ओगी प्रभायुक्तं नागवल्लीधीर्धं कर्पूरचूर्णं निक्तं दाम्बूलं मृधेग्रां पुनलमातिञ्च कर्पूरचूर्णं निक्तं दाम्बूलं मृधेग्रां कल्पूरदाम्बूलं समर्पयामि. இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் ஜலத்துல கரைச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. நீங்க தான் என் அண்ணன், இதை யாராலையும் மறுக்க முடியாது. என்னென்ன இது கோலம், ராசாத்தி செத்து போயிட்டால திருப்பாதி கொடுக்க வந்த. சரி அது விடுங்க, பரிச்சையில நல்லா எழுதிருக்கீங்களா? அண்ணா யார் முன்னாடி கை கட்டுறீங்க? வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறீங்க, இந்த ஊரே உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணும்னே. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யறது ரெண்டு கடமைன்னு சொன்னீங்க, அதுல ஒண்ணு செய்யல, இன்னொன்னு செஞ்சுட்டு வந்துட்டேன். அது என்னன்னு தெரியுமா? உசுரோட இருக்கிற அப்பனுக்கு கொல்லி வச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? மரியாதை வேணாம், உங்களுக்கு இல்லாத சொந்தம் உங்களுக்கு இல்லாத சொத்து எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாமே அண்ணன் தான். என்ன பண்ண, என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன். இது நாள் வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் எடுத்து பேசுறதில்லை, இப்படி பண்ணிட்டு வந்துட்டியே. வா வா. ஒதுக்குன கல்லு மயில் கல் ஆகலாம், ஆனா மயில்கல்ல நாம ஒதுக்க கூடாதுங்க. உங்க பிள்ளைக்காக எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நீங்க கஷ்டப்பட்டீங்க, ஆனா அவன் நீங்களும் வேணா நானும் வேணா என் அண்ணன் தான் முக்கியம்னு போயிட்டான். யாரு அனாதைன்னு சொன்னீங்களோ அவன் அனாதை இல்ல, இப்போ நாம தான் அனாதை. நான் தான் உங்க புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உன்னை பார்க்க வரலப்பா, என் புள்ள தெய்வாவை பார்க்க வந்திருக்கேன். தெய்வம் எங்கப்பா? அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், ஏற்கனவே வாங்கின மாத்திரை எல்லாம் தீர்ந்து போயிருக்குமா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் அதை மறந்துருப்பாரா, அதனால மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. எங்க என்னாச்சு? செல்வா, இனிமே நீ எடுக்கிற முடிவோ நான் எடுக்கிற முடிவோ உங்க அம்மா எடுக்கிற முடிவோ இல்ல, தெய்வா என்ன முடிவு எடுக்கிறானோ அதான். இத நான் எப்படி நம்புறது? நீ நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. இருக்கிற சொத்து பூரா அண்ணன் பேருக்கு எழுது. எழுதுறேன்டா. அன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பங்கு பிரிக்க ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்களை மட்டும்தான் கூப்பிட்டேன். ஆனா இப்போ ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிட்டு எல்லா சொத்தையும் தெய்வா பேருக்கு எழுதி வச்சு அவனை என் பிள்ளையா ஏத்துக்கிறேன்டா. நீ ஏத்துக்குவே, நாங்க உற்றவமாக்கலாம். எவன் சொத்தை எவன் எழுதுறது? நீ எழுதி பப்ப, நான் உற்றுவேன். அப்பா மாதிரி நான் ஒண்ணு இழிச்சவாயனல்ல. நீ எவனோ ஒரு அனாதைக்கு எல்லா சொத்தை எழுதி வைப்ப, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பனா? எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து ஏன் என் கஸ்டடியில வச்சிருக்கேன்? ஏற்கனவே எங்க அப்பன்ட்ட எழுதி வாங்கின 20 ஏக்கர் நிலத்தை வட்டி முதலமா மீக்கலான்னு பிளான் பண்ணா, இந்த காணி இருக்கானே மூட்டை ஓட்ட வழியா எட்டி பார்த்து கொட்டை பார்க்க மாதிரி குடு குடு குடுன்னு ஓடி வந்து அவன்கிட்ட சொல்ல வர்றான். திங்கிறது இங்க, விசுவாசம் அங்கயா? கிளவா, மூட்டை ஓட்ட வழியா எட்டி பார்த்த பாரு, அது ரைட்டு. அங்க போய் சொல்லணும்னு நினைச்ச பாரு, அது தப்பு. நான் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நிலத்து கரையம் பண்ணி கொடுத்தனே, அது ரைட்டு. அது அநியாயமா அபகரிக்க நினைக்கிற பாடுறா, அதான்டா தப்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற போனஸ் எடுத்து மூட்டை தைக்கிற மாதிரி உன் வாயை தச்சிரு. நீ ஏமாத்தி எழுதி வாங்கின 20 ஏக்கர் இப்ப வட்டி முதலுமா 60 ஏக்கர் ஆகி போச்சு. அதுக்காக உங்க மொத்த சொத்து எங்களுக்கு வேணாம், அந்த 60 ஏக்கர் கிடைச்சா போதும். மரியாதை பத்திரத்துல கேட்டு போடுறா. என்னங்க கையெழுத்து போடாதீங்க. ஆமாப்பா, நம்ம உயிரை போனாலும் சரி நீங்க கையெழுத்து போடாதீங்க. என்னடா பெடக்கிற மேலபா, அவுத்து விட்டனா நசுங்கிருவீங்க நசுங்கி. இப்போ ஒழுங்கா பத்திரத்துல கையெழுத்து போடலைன்னா எந்த அநாத பயலுக்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு பிள்ளையா ஏத்துக்க போறீங்களோ அவனையும் கொன்னுட்டு உங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு சொத்தெல்லாம் நாங்களே அனுபவிக்க வேண்டியது. எப்படி வசதி? பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்களா சேர்த்து போறீங்களா? கை கட்டு அவுத்து விடுற, கையெழுத்து போடுறேன். ஒழுங்கா வாங்க. இந்த 60 ஏக்கர் நிலம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்லடா. எங்க சொத்தை என் புள்ள தெய்வா தான்டா. இந்த விசுவாசத்தை காட்டலான்னு வந்த பாரு, அது ரைட். ஆனா இவங்களை எல்லாத்தையும் லாவிட்டு போலான்னு நினைக்கிற பாரு, அதான்டா தப்பு. காப்பாத்தினேன் இவனுக்கு எல்லாமே விஷம். இவனுக்கு நான் அப்பரா இருந்தது ரொம்ப கரெக்ட். ஆனா இவனுங்க எனக்கு பிள்ளையா வந்தது தப்பு. கவர்மெண்ட் சோறு திங்க வேண்டியவனுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடு. தெய்வா, இவங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. அங்க உனக்காக நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு யாரு வீட்லயும் அடுப்பு பத்த வைக்க கூடாது. என் வீட்டில் தான் சாப்பாடு, அதுவும் என் புள்ள தெய்வா கையால தான் உங்களுக்குலாம் சாப்பாடு. என் புள்ள வந்த உடனே அவன் காலை கழுவி அவன் மனசு இறங்குற வரைக்கும் மன்னிப்பு கேட்பேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது. என் புள்ள வந்துட்டான் வாங்க. தெய்வா எங்கடா? எங்கடா என் புள்ள? ஏய் அண்ணா எங்கடா சொல்லு, எங்க? ஐயா என்ன அவங்கள பூரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயின்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க சொல்லுங்கயா. இது வரைக்கும் இவங்க சரியா வாழல. இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா மிச்சம் இது இருக்கிற வாழ்க்கை கூட வீணா போயிடும். பச்சைக்கிளி ஐயா என்னையா? சத்துவேல் கிட்ட 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன். அதை அப்பா வாங்கிக்க சொல்லு. நம்ம நிலத்துல சோழி பார்த்தவங்களுக்கு ஒரு 20 மூட்டை நெல் கொடுக்கணும். அதை கொடுத்துட சொல்லு. பக்கத்து ஒரு பண்ணையில் 25 மம்முட்டி வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை திருப்பி வாங்கி கொடுத்துரு. நம்ம குளத்தில் 500 தென்னை மட்டை ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து ஆளை வச்சு முடஞ்சிட சொல்லுப்பா. ஆமாம், இதெல்லாம் எதுக்கு ஏன்ட்ட சொல்கிறீங்க? நான் போகிறேன்டா. ஐயா என்னையா சொல்கிறீங்க? அங்கே உங்கள் அப்பா ஊரே திரட்டி வச்சுக்கிட்டு உங்களை பிள்ளையா ஏற்றுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரியா. அது போக இருக்கிற சொத்து பத்தெல்லாம் உங்கள் பேருக்கு எழுதி வைக்கிறக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா ஊரை விட்டு போகிறேன்றீங்களா? இல்லைடா, இதெல்லாம் விட பெரிய சொத்தை அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரெயினில் அனாதையாக கிடந்த என்ன எடுத்துகிட்டு வந்து இந்த நல்ல குடும்பத்தில் சேர்க்கலைன்னா இன்னைக்கு சமுதாயம் இருக்க சூழ்நிலையில் ஒரு பொறுக்கியாவோ ரவுடியாவோ ஒரு கொலகாரனாக எடுத்திருப்பேன். ஆனால் அதே சமுதாயத்தில் தலைநிமிந்து நடக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆக்கியிருக்காங்க. அதாண்டா அவங்க எனக்கு கொடுத்த பெரிய சொத்து. இந்த சொத்தெல்லாம் தம்பிக்கு தான் சேரணும். எப்போ நான் அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சதோ தம்பி அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். நான் இங்கே இருந்தேன். நாளைக்கு அவனுக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடணும், அவன் பிள்ளைங்கிட்ட சண்டை போடணும். என் தம்பி எனக்காக யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அவன் நிம்மதியாக வாழணும். எல்லாரும் என் ராசாத்தி செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க. என் ராசாத்தி சாக உசுரோடு தான் இருக்கா, என் கூட தான் இருக்கா. அப்பாவை தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறான். அதான்டா சரி, நான் இங்கே வரும்போது எதையும் எடுத்துகிட்டு வரல, ஆனால் போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லு. அவங்க ஊட்டி வளர்த்த இந்த உடம்பு, அதுக்குள்ளே இருக்கிற மனசு, இந்த மனசுக்குள்ளே எல்லாரையும் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். ஐயா, இது அப்பாவோட மாத்திரை, வேலை விலைக்கு சாப்பிடணும், மறந்துடுவார். வாட்ட சொல்லி கொடுக்க சொல்லு. அம்மா கிட்ட நான் ஒன்று சொன்னேன்னு சொல்லு. அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா அவங்க வயிற்றுல தான் மகனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றான். அப்பாப்பா, ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான்ப்பா இருக்கு. வர முடியுங்களா? எல்லாம் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. செல்வா வந்திருக்கேன்னு